हेलो फ्रेंड्स, गुड इवनिंग. हेलो हरि, हेलो बानु, हेलो प्रभु, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு இத்தனை நாள் வந்து நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருந்தோம். இதில் மீட் பண்ணுற சில கெஸ்டே இருக்காங்க, பானு பிரபுவெல்லாம். ஸோ அதை விட்டுட்டு சரி, நம்ம டெக்னிக்கல் கிளாஸ் எனக்கு எப்பவுமே எடுக்கிறதுக்கு பிடிக்கும். சரி, எதுவுமே நம்ம இது வரைக்கும் பண்ணவே இல்லையே, ஒரு 2-3 வீக்ஸை நம்ம எதுவுமே பண்ணலையேன்னு வந்து தோணுச்சு. சரி, இமீடியட்டாக இன்னும் யோசித்தேன், சரி எது நிறைய பேர் வந்து கேட்பாங்க அப்படின் போது, இந்த ஃபிளாஷ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பிரச்சனையா இருக்கும். ஹை குப்ராஜ். ஸோ அதனால நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, சரி இன்னைக்கு வந்து இந்த ஃபிளாஷ் யூஸ் பண்ணி எப்படி வந்து போர்ட்ரேட்ஸ் எடுக்க, மெயினாக வந்து வெட்டிங்லையும் நம்ம மக்களுக்கெல்லாம் நிறைய யூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து இது வந்து பண்ணலான்னு வந்து முடிவு பண்ணேன். ஸோ எப்பவும் சொல்றது தான், ஸோ 5:32 ஆச்சு, ஒரு இன்னொரு 8 மினிட்ஸ் மோக்க போடுவோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் மக்கள்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே வந்து செஷனுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ அது வரைக்கும் உங்களோட கருத்துக்கள், நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ வந்தவங்கெல்லாம் வந்து எதாவது தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னால் இப்போவே வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது பேஸ் பண்ணி வந்து நான் கொஞ்சம் செஷனை வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஹை ஃபோட்டோகிராஃப்டர்ஸ் பிரபு, உங்கள் பையன் லேப்டாப் கொடுத்தாங்க போல இருக்கு, லைவ் வரீங்க. அதே மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் ஜாஃப்னா போட்டோகிராஃபர்ஸ் கிளப்ல வந்து நம்ம இவர் பேசுறாரு. ஸோ அந்த செஷன் டெஃபினெட்லி அட்டன் பண்ணுங்க. ஸோ அவரோட செஷன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பானு, அந்த மேட்டர்லாம் வந்து அப்படியே ஒரு லிங்க்ல போட்டு விட்டுருங்க, ஏன்னா செல்வ பிரகாஷோட செஷன் வந்து உண்மையிலேயே சிறப்பா இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இன்னொரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு நம்ம போகலாமா? மக்களே என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி தான் எப்பவுமே. மக்கள்ஸ் சொல்லுங்க. ஏன்னா உள்ள இறங்கிட்டோன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ செக்ஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி வரவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக பேசினேன். ஸோ வாய்ஸ் விஷுவல்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல பிரபு, பானு எல்லாமே ஓகே இல்லை? நீங்கள் சொன்னால் அப்படியே வந்து இறங்கி விளையாட வேண்டியதுதான். இன்வர்ஸ் ஸ்குவேர்லாம் சொல்லி கொடுப்பீங்களா? இன்வர்ஸ் ஸ்குவேர்லாம் என்ன, உங்களுக்கு வந்து இபிகோ லாவே சொல்லித்தரேன். கண்டிப்பாக இருக்குங்க, இன்வர்ஸ் ஸ்குவேர்லாம் இல்லாமல் வந்து லைட்டிங் வந்து சொல்லவே முடியாது. ஸோ ஜென்ரல் டிப்ஸ் சிவம் கேட்குறாரு, கண்டிப்பாக கொடுத்துடலாம், ஜென்ரல் டிப்ஸ் கொடுத்துடலாம். இன்வர்ஸ் ஸ்குவேர்லாம் கேட்டிருக்கீங்க, ஸோ சூப்பர். பானு டைம் ஆச்சுன்னு ஆல்ரெடி சொன்னாரு. ஹரி வந்து எப்பவுமே வந்து செஷன் முன்னாடியே வந்துடுறாரு, நல்ல மனுஷன். ஹை குப்ராஜ், சேலம்லாம் எப்படி இருக்கு? இதெல்லாம் வந்து தடையெல்லாம் தூக்கிட்டாங்களா? ஸோ பிரபு உங்களெல்லாம் பார்க்கறக்கு ஒரு எனர்ஜியா இருக்கு. சரி, அப்படியே வந்து நம்ம கொஞ்சம் செஷனை ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயினாக வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நான் வந்து சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது இல்லை, நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரு ஃப்ளாஷு அப்படின்னு வந்து நம்ம வந்த பிறகே வந்து மைண்டில் வந்து என்ன மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நிற்குதுன்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷே தான் யூஸ் பண்ணுன்ற மாதிரி வந்து தோணிட்டு இருக்கும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து யோசிக்க வேணாம். ஓகே, ஆம்பியன்ட் லைட் வந்து சுற்றி இருக்கிற லைட் வந்து எப்போவுமே மறந்துடாதீங்க. சுற்றி இருக்கிற சன்லைட் இதெல்லாம் மறந்து ஃப்ளாஷில் வந்து ஃப்ளாஷ் மட்டும்தான் யூஸ் பண்ணுன்ற வந்து ஒரு குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி எப்போவுமே யோசிக்காதீங்க. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட், உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கிற லைட் என்ன அது பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஃப்ளாஷ். ஓகே, அதுக்கு தகுந்தாப்புல தான் ஃப்ளாஷ். ஓகே, ஃப்ளாஷ் பேஸ் பண்ணி சுற்றி இருக்கிற லைட் எனியுமே கிடையாது, ஏன்னா சூரியன் வந்து ஃப்ளாஷ் விட பல மடங்கு பெருசு. ஸோ அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே எனர்ஜி கொடுக்கறது, லைட் கொடுக்கறது. ஸோ சன்லைட் ஃபஸ்ட் பாருங்கள், அந்த சுற்றி இருக்கிற நம்ம ஒரு மண்டபத்தில் இருந்தீங்கன்னா அங்கே இருக்கிற லைட்லாம் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து சிறப்பான படங்களுக்கு அமையறக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் தரும். ஸோ காந்தி வந்துட்டாரு, வணக்கம் காந்தி, வணக்கம் ராஜ், பிரசாத் பழனிகாலி வந்துட்டாரு, வணக்கம். எல்லாருமே மக்கள், நம்ம மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க.
ஓகே சிறப்பு. ஸோ இதுதான் சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இறங்க விரும்புகிறேன். ஃப்ளாஷ் எல்லாமே கிடையாது, ஆம்பியன்ட் லைட்டுக்காக தான் ஃப்ளாஷ். ஃப்ளாஷ்க்காக ஆம்பியன்ட் லைட் எப்போவுமே கிடையாது. சன்லைட் வந்து நமக்காக வளைஞ்சு கொடுக்காது, சன்லைட்டுக்காக தான் நம்ம வந்து எல்லாமே ஆல்டர் பண்ணிக்கணும். அதுலேயே உங்களால் வந்து அழகான படங்கள் எடுக்க முடிஞ்சுன்னா ஃப்ளாஷ்லாம் வேணாம். ஓகே, அப்படி சொல்லிட்டு தான் நான் இந்த ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி செஷனே ஆரம்பிக்கிறேன். பட் இந்த செஷன் போக போக ஏன் வந்து நமக்கு வந்து ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி, இந்த ஃப்ளாஷோட ரூல்ஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஏன் பண்ணிக்கணுன்றது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படியே உள்ள இறங்கலாம். ஸோ நம்ம இந்த செஷனோட ஸ்கோப்பு என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஃப்ளாஷ் வேலை செய்யுது அது தெரிஞ்சுக்கலாம். வேலை அந்த ஒரு ஃப்ளாஷின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், ஒரு கேமரான்னு யூஸ் பண்ணுறோம், அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம், கடைசியில் வந்து ஒரு அழகான படம் எடுக்கணும், அது எப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இந்த செஷனோட குறிக்கோள், ஸ்கோப். ஓகே, அடுத்தது இதுதான் வந்து முக்கியமான ஸ்லைட். இந்த ஒரு ஸ்லைடே வந்து இந்த என்டையர் ப்ரெசன்டேஷனோட சாராம்சம்னு ஈஸியாக சொல்லிடலாம். வணக்கம் மணிகண்டன் சார். ஸோ உங்களோட ஒரு எக்ஸ்போஷர்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலான்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ட்ரையாங்கிள், அப்பர்ச்சர், சட்டரு, ஐஎஸ்ஓ. ஓகே, அது தவிர்த்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைட் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த லைட்டோட இன்டென்சிட்டி, நம்ம இப்போ ஃபேன் வந்து மெதுவாக வைக்கிறோம், ஃபாஸ்ட்டாக வைக்கிறோம் இல்லையா சுற்றி. ஓகே, அது பேர் என்ன சொல்கிற ஒரு 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 அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கிறோம், டிம்மர் சுவிட்சுன்னு வச்சுக்கலாமே, டிம்மர் சுவிட்ச், ரியோஸ்டாட், இல்லை வந்து என்ன என்ன வேணால் சொல்லிக்கோங்க, ஒரு ஒரு வேரியபிளாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளாஷ்லேயும் வந்து கம்மி லைட் வைக்கலாம், அதிகம் லைட் வைக்கலாம், ஈவன் ஒரு மேனுவல் ஃப்ளாஷ், அந்த காலத்து விவிதார் ஃப்ளாஷ் இருந்தாலும் கூட ஒரு ரெண்டு மூணு இன்டென்சிட்டி வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆட்டோ ஒன், ஆட்டோ டூன்னு இருக்கும் அந்த காலத்து ஃப்ளாஷ்லேயெல்லாம், மெட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் டிஸ்டன்ஸ், பக்கத்தில் வச்சா லைட் அதிகமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா என் முன்னாடி ஒரு எல்இடி லைட் வச்சுருக்கேன், நான் அப்படியே பக்கத்தில் போக போக லைட் இன்டென்சிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, பின்னாடி போக போக டிக்ரீஸ் ஆகும். ஓகே, இதில் தெரிய மாட்டேங்குது ஏன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிருச்சு, மேனுவல் செட்டிங்கில் இல்லை, அது நான் மைண்டில் இல்லாமல் நான் டப்புன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ குட் ஈவினிங் அசோக் தேவ். ஸோ இதுதான் நமக்கு வந்து இந்த அஞ்சு விஷயம் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் உள்ளே இறங்கி அதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்பர்ச்சர், இது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் நம்ம ஒரு தடவை பேசிக்ஸ் எல்லாம் வந்து ப்ரஷ் அப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு சிலர் வந்து பிகினர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கூட இருக்காங்க, இப்போ பிரபு காளிதாஸ் என்ன சொல்கிறது, பானு, இப்போ இவங்க நீங்களாம் வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்ஸ், உங்களுக்கெல்லாம் இது வந்து சப்ப மேட்ரு. பட் ஆனால் ஒரு சில பிகினர்ஸும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றக்காக இதை மாதிரி இதெல்லாம் சொல்கிறேன். அப்பர்ச்சருன்றது வந்து ஒன்றும் இல்லை, லென்ஸோட ஒரு ஓப்பனிங் தான். ஓகே, அந்த நம்பர் வந்து சின்னதாக இருந்தால் பெருசாக ஓப்பன் ஆகிருக்கும், பெருசாக இருந்தால் சின்னதாக ஓப்பன் ஆகிருக்கும். ஓகே, அந்த நம்பர் பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ விட்டுருங்க, இது என்டையர்லி ஒரு ப்ராக்டிக்கல் செஷன். ஸோ அதுக்குள்ளையெல்லாம் இறங்கலை. பட் ஆனால் இந்த சீரீஸ் இப்படி தான் இருக்கும், 1.42, 2.8, 4, 5.6, 8, 11, 16, ஓகே, 22, 32, 64 அப்படி தான் வந்து போகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 2, 2 root 2, 2.8, 2.8 into root 2, 4, 4 into root 2, 5.6, 5.6 into root 2, 8, இப்படி தான் வந்து போகும். சும்மா வந்து ஒரு இது வந்து ஒரு ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னேன், இது உங்களுக்கு புரியலன்னா தயவு செய்து விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். இது புரியலன்னாலும் ஃப்ளாஷ் லைட்டிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீடு. ஓகே, ஸோ அப்பர்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து லைட் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, அமௌண்ட் ஆஃப் ஓப்பனிங், அதிகமாக ஓப்பன் ஆச்சுன்னா அதிகமாக லைட் விடுக்கும், கம்மியாக ஓப்பன் ஆச்சுன்னா கம்மியாக லைட் விடுக்கும். ஓகே, இது ஃப்ளாஷாக இருந்தாலும் சரி, சாதா சன்லைட்டாக இருந்தாலும் சரி, டியூப் லைட்டாக இருந்தாலும் சரி, குண்டு பல்பாக இருந்தாலும் சரி, மேட்டர் அப்பர்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஆனால் இந்த ஃப்ளாஷுன்னு ஒன்று வருது பாருங்க, அதில் அதில்தான் மேட்டர் இருக்குது. அதில் என்ன மேட்டருன்னு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், அதுல என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, ஃபிளாஷ் வந்து அந்த லைட் வந்து வர்றது வந்து நம்ம டக்குன்னு வர்றது வந்து ஒரு ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட்ல நமக்கு தெரியுது. ஆக்சுவலா வந்து டியூரேஷன் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1/1000th of a second to 1/10th of a second.
ஓகே. ஒரு சில ஃபிளாஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடி 600 ப்ரோ போட்டோ மாதிரி லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது டிஸ்பிளே வரும். இப்போ ப்ரோ போட்டோ லைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீஸ் மோடுன்னு ஒரு மோடே இருக்கு. அது எதுக்குன்னா வந்து ஃபிளாஷ் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஸ்மால் டியூரேஷனுக்கு வரும். அதுதான் வந்து அந்த ஃப்ரீஸ் மோடாக்கான வந்து விஷயம். ஸோ அந்த ஃபிளாஷ் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அப்படி கம்மியான ஒரு டியூரேஷன் இருக்கிற ஒரு ஃபிளாஷை ஓகே ஈவன் நீங்கள் வந்து ஒரு 1/2000 செகண்டாக இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இவ்வளோ டியூரேஷன் வந்து நம்ம ஷட்டர் ஓப்பன் ஆகுதுன்னா ஃப்ளாஷ் வந்து ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒரு சின்ன இடத்துல தான் அந்த பல்ஸ் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மஞ்சள் கோடு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஆப்ரேட் ஆகிற ஒரு முழு டைம் சே வந்து ஒரு 1/250th ஆஃப் செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/250th ஆஃப் செகண்டில் ஒரு சின்ன பாயிண்டில் தான் ஃப்ளாஷுன்றது வந்து உள்ளே வருது. ஸோ ஷட்டர் ஸ்பீடு வச்சு எக்காரணம் கொண்டும் உங்களால் வந்து நார்மல் சுச்சுவேஷனில் ஒரு ஃப்ளாஷை கட்டுப்படுத்த முடியாது. ஸோ இது எப்படி ஷட்டர் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் க்ளோஸ் ஆகும்போது வந்து இந்த மாதிரி வந்து இந்த கிரே வந்து க்ளோஸ்டு ப்ளூ எல்லாம் வந்து ஓப்பனாக காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓப்பன் ஆகும்போது வந்து ஃபஸ்ட்டு பாதி ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வரும். முழுசாக ஓப்பன் ஆகும்போது வந்து ஃப்ளாஷ் உள்ளே வரணும் ஓகே. அதுக்கப்புறம் செகண்ட் ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகும், முழுசாக க்ளோஸ் ஆயிரும் ஓகே. இப்போ இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ இந்த இடத்துலையோ வந்து ஃப்ளாஷ் வந்தால் முழுசாக எக்ஸ்போஸ் ஆகாது. இங்கேயும் இங்கேயும் வந்தால் மொத்தமாக எக்ஸ்போஸே ஆகாது. வேற விஷயம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாதி ஓப்பனாகி பாதி க்ளோஸ் ஆகும்போது ஒரு கருப்பாக ஒரு பேண்டிங் வரும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஷட்டர் ஸ்பீடு அதிகமாக வச்சு தெரியாமல் வந்து ஸ்டுடியோவில் வந்து ஷூட் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி பேண்டிங் வந்து வரதான் செய்யும் ஓகே. ஸோ அந்த சிங்க் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் ப்ரொஃபஷனல் கேமராட இப்போ இருக்கிறது 1/250th ஆஃப் அ செகண்ட் ஓகே. நிறைய பழைய கேமராஸ்ல வந்து 1/125 இருக்கும், இல்லை அதுக்கு நடுவில் 1/200 அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த சிங்க் ஸ்பீடில் எடுத்தீங்கன்னா கரெக்டாக அது ஓப்பன் ஆகும்போது ஃப்ளாஷ் வந்து உள்ளே போயிடும் ஓகே. அந்த சிங்க் ஸ்பீடுக்கு மேலே ஷட்டர் ஸ்பீடை வந்து அன்லெஸ் ஹை ஸ்பீட் சிங்க்னு ஒரு விஷயம் இருக்குது, இப்போதைக்கு அதை மறந்துடுவோம், அது அப்புறமா அது உள்ளே வரேன். அன்லெஸ் ஹை ஸ்பீட் சிங்க் யூஸ் பண்ணால் அந்த சிங்க் ஸ்பீடுக்கு மேலே வந்து ஷட்டரை வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்படியே நீங்கள் ஷட்டரை ஏற்றினாலும் ஃப்ளாஷை வந்து கட்டுப்படுத்த முடியாது. இது வந்து ஆம்பியன்ட் லைட்டு தான் கட் பண்ணுறக்கும் உள்ளே விடுறக்கும் மட்டும்தான் யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஷை வந்து கட்டுப்படுத்தணும்னா அப்பர்ச்சர் ஐஎஸ்ஓ ஷட்டர் ஸ்பீடு வந்து முடியாது. ஒரு 10% முடியும், அது என்னன்றது வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு என்ன சொல்கிறது டெக்னிக்கலாக புரியாதவங்கள் வந்து இப்போதைக்கு முடியாதுன்னே வந்து வச்சுக்கோங்க ஓகே. அது வந்து ஒரு முடியாத ஒரு காரியம். ஸோ ஷட்டர் ஸ்பீடு வச்சு கட்டுப்படுத்த முடியாது. ஸோ சிதம்பரம் முத்து, தேங்க்ஸ் ஆர் ஸோ யூஸ்ஃபுல், ஐம் ஃப்ரம் பக்ரீன், மை நேட்டிவ் இஸ் காரைக்குடி. ஏன் ரொம்ப நன்றிங்க, அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே லைவ் வந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் எனக்கு காரைக்குடி வந்து ரொம்ப பிடிக்கும், அங்கே நிறையா ஷூட் பண்ணியிருக்கேன், அங்கே எடுக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ரஞ்சித் குமார் வாங்க வாங்க, ரஞ்சித் வாங்க வாங்க. ஸோ நீங்கள் எது இருந்தாலும் ஆட் பண்ணலாம் ரஞ்சித் கமெண்ட்ஸில், ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு சி யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இதுதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு ஷட்டர் ஸ்பீட்லேருந்து அடுத்து வந்து நம்ம போகிறது ஐஎஸ்ஓ. ஐஎஸ்ஓ வந்து மேட்ரு ஒன்று தாங்க, ஆம்பியன்ட் லைட்டில் வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி அப்பர்ச்சர் மாதிரி தான். நீங்கள் வந்து ஏத்துனா வந்து அதிகமாக வந்து எக்ஸ்போஸ் ஆகும், இறக்குனா வந்து டார்க்காக வந்து இருக்கும், அதே விஷயந்தான். இது வந்து பெரிய விஷயம் இல்லை, பட் ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். ஐஎஸ்ஓ வந்து கொஞ்சம் எப்போவுமே வந்து 100 ISO-லேயே ஆப்ரேட் பண்ணாதீங்க ஃப்ளாஷ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது. நிறையா வெட்டிங்ஸில் வந்து பார்த்துருக்கேன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த 100 ISO 200 ISO-க்குள்ளே தான் வந்து யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் வந்து பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹையர் ஐஎஸ்ஓ வந்து போனால் தான் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் வந்து கம்மியாக யூஸ் ஆகும், இல்லாட்டி பேட்டரி சீக்கிரமாகவே தீந்துடும், சில டைம் ஃப்ளாஷ் ஓவர் ஹீட் ஆயிரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இன்றைக்கி இருக்கிற கேமரால 800 ISO-ல வந்து க்ளீனாகவே இருக்குது, தாராளமாக 800-லே எடுங்க. எஸ்பெஷலி இந்த ரிசப்ஷன் குரூப் ஷாட் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர், ஏன் வந்து அந்த ஃப்ளாஷை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறீங்க? அது ஃப்ளாஷ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறதுனால வந்து அது வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும், இல்லை வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகாது அதுதான் நடக்கும். ஸோ பிரபு காளிதாஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போட்டிருக்காரு, ஃபியூஜி X100S வந்து சிங்க்ஸ் வந்து 1/2000 செகண்ட் வரைக்கும் சிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காரு. உண்மையான விஷயம் QG X100S மட்டும் இல்லை, நிறையா மீடியம் ஃபார்மேட் கேமராஸ் லைக் ஹாசல் பிளாடு, ஃபேஸ் ஒன், எல்லாமே 1 பை
2000 வரை சிங்க் ஆகும். ஏன் என்னோட பழைய வந்து 1970s ஹாஸ் பிளட் 1/500 ஆஃப் செகண்ட் வரைக்கும் சிங்க் ஆகும். காரணம் என்னன்னா அதுல இருக்கிறதெல்லாம் லீஃப் ஷட்டர். பெரும்பாலுமான நம்ம கமர்ஷியலி அவைலபிள் கேமராஸ்ல வந்து லீஃப் ஷட்டர் இருக்காது, அதனால வந்து 1/250 வரைக்கும் இருக்கும். உங்க கேமரா லீஃப் ஷட்டர் இருந்ததுன்னா எல்லா ஸ்பீட்லயும் சிங்க் ஆகும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சிம்பிளான விஷயம். அன்பார்ச்சுனேட்லி அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்ம விட்டு போயிருச்சு. அதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பழைய டெக்னாலஜி எப்பவுமே நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா லீஃப் ஷட்டர் வந்து லென்ஸ்ல இன்கார்பரேட் பண்றது வந்து எக்ஸ்பென்சிவ், அதனால கேமரா பிராண்ட்ஸ் எல்லாருமே தே மூவ் அவே ஃப்ரம் லீஃப் ஷட்டர் அண்ட் தே ஆர் கோயிங் வித் ஃபோக்கல் பிளேன் ஷட்டர். ஸோ அதனாலதான் வந்து இந்த ஹை ஸ்பீட் சிங்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படுது. லீஃப் ஷட்டர் பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் சிங்க் எல்லாம் தேவையே இல்லை. லார்ஜ் ஃபார்மேட் கேமராவில் கூட வந்து லீஃப் ஷட்டர் தான் இருக்கும். அந்த ஒரு 50 வருஷம் ஓல்டு கேமரா கூட இன்னைக்கு இருக்கிற ஃபிளாஷ்ல எந்த ஹை ஸ்பீட் சிங்க் இல்லாமல் தாராளமாக சிங்க் ஆகும். ஓகே, திஸ் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் புட்டிங் இட் அப் பிரபு. ஐஎஸ்ஓ கூட கூட நாய்ஸ் டெஃபினெட்லி வரும் பானு, பட் ஆனால் ஒரு 800 ஐஎஸ்ஓல வந்து நீங்கள் என்ன 5D Mark IV யூஸ் பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு வர மாதிரி எனக்கு தெரில. அண்ட் பிரிண்ட்ல போடும்போது பெருசா வந்து ஒன்றும் வர மாதிரி தெரியல. ஆனால் வந்து ஷேடோஸ் வந்து கரெக்டாக எக்ஸ்போஸ் ஆயிருக்கும், அது ரொம்ப முக்கியம். நீங்கள் 800 ISOலயே வந்து ஷேடோஸ் ஒழுங்காக எக்ஸ்போஸ் ஆகலைன்னா அந்த இடத்துல வந்து நாய்ஸ் வந்து வரதான் செய்யும். இப்போ நான் லூமிக்ஸ் S1லாம் வந்து 3200 ISO 6400 ISOலாம் தாராளமாக எடுக்கிறேன். ஆக்சுவலி நாய்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஷார்ப்னஸ் நம்மளோட ஆர்ட் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நாய்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்றது என்னோட கருத்து பானம். ஸோ அது நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம், அது ஆக்சுவலி ஒரு பெரிய விஷயம். ஸோ பிரபு வந்து அது ரெடியூஸ் பண்ணிக்கலான்ற, எனக்கு ஆக்சுவலி ரெடியூஸே பண்ண தேவையில்லைன்னு தோணுது. ஏன்னா நீங்கள் எது நாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஒன்றுமே தெரியாது ஆக்சுவலி. ஸோ இது ஒரு சின்ன ஒரு கருத்து. ஸோ எனிவே அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து வர்றது முக்கியமான விஷயம், யாரோ இன்வெர்ஸ் ஸ்குவேர்லாம் கேட்டாங்களே, அது யார் அது? ஓகே, இன்வெர்ஸ் ஸ்குவேர்லான்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. அந்த முட்டைகளை பாருங்க, எவ்ரி 6 inch கேப்பில் வந்து ஒரு ஒரு முட்டை வச்சிருக்கு. ஓகே, இது வந்து நான் வந்து மேக்சிமைஸ் பண்ணுற ஸ்க்ரீன் இதுக்கு மட்டும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு முட்டையில் வந்து ஒரு லைட்டு வந்து பாருங்கன்னா அந்த செகண்ட் முட்டையில் எந்த அளவுக்கு லைட் குறையுதுன்னு பாருங்கள். தேர்ட் முட்டையில் கொஞ்சம் குறையுது, ஆனால் அந்த தேர்டுக்கு மேலே ஃபோர்த்து ஃபிஃப்த் எல்லாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து மேலே வந்து ஒரு லைட்டு காட்டியிருக்கேன், அது வந்து ஜீரோவில் இருக்குது. 1 feet, 2 feet, 3 feet, 4 feet இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் எவ்வளோ பங்கு குறையுதுன்னு வந்து நான் போட போகிறேன். அட் 1 feet வந்து அதுதான் வந்து கீ அவுட்புட், அதுதான் வந்து ஸ்டார்டிங் அவுட்புட்டாக எடுத்துக்கிறோம், அது 1/1. ஓகே, இதுவே வந்து 2 feet என்னன்னு பார்த்தோன்னா 1/2 square, அதான் 1/4. அதுக்கப்புறம் இது பார்த்து 3 feet பார்த்தா 1/3 square, 9. 4 வந்து என்ன 16, 5 25, 6 வந்து 36, 7 வந்து 49, 8 வந்து 64, அந்த ஸ்கொயரில் போயிட்டுருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, 1 feet வந்து 100% அவுட்புட்டுன்னு வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு 2 feet வந்து 1/4 ஆஃப் த அவுட்புட்டுன்னு வந்து சொல்கிறோம். அது 1/4 ஆஃப் த அவுட்புட்னா உங்கள் முக்காவாசி பவர் வந்து அந்த 1 feet வந்து 2 feet வரும்போதே குறைஞ்சிருது. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, அந்த பவர் ட்ராப் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக இருக்கிற பவர் ட்ராப் ரொம்ப அதிகம். ஸோ இப்போ 2 feet 3 feet வரும்போது 25% 11% குறையுது. அதாவது வந்து நீங்கள் பர்சன்டேஜ் பிரகாரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 14% தான் குறையுது. ஆனால் அந்த 1 feet 2 feet வரும்போது 75% வந்து குறைஞ்சிருது. ஸோ இந்த ரெட் கலராக மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்துல வந்து மேக்சிமமாக குறைஞ்சிருது. ஸோ நீங்கள் வந்து போக போக வந்து அந்த பவர் ட்ராப் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 6 feet 7 feet வந்து பார்த்துக்கலாம். ஓகே, 6 feet வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லைட்டு ஃபால் ஆஃப் இருக்குன்னா 3%, 7 feet 2%, 1% தான் வித்தியாசம். ஓகே, இதுவே வந்து 7 feet 8 feet பார்த்தோன்னா அது கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4 feet 8 feet வரை கிட்டத்தட்ட ஒரே அவுட்புட் தானே நீங்கள் ஈஸியாக வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ விஷயம் வந்து இருக்குது, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் யாராவது டவுட் இருந்தால் இமீடியட்டாக கேளுங்க, இது வந்து கண்டிப்பாக புரிஞ்சாகணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு ஃபியூ ஸ்லைட்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் சொல்ல போகிறேன். யாராவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. இது இந்த இன்வெர்ஸ் ஸ்குவேரில் புரியுதுங்களா? அந்த மேத்தமேட்டிக்ஸ் எல்லாம் உடனே விட்டுருங்க. உங்களுக்கு அது எதுவுமே புரியலனாலும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, லைட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக சப்ஜெக்ட்லேருந்து பவர் ட்ராப் ஆகும். அந்த பவர் ட்ராப் ஆனால்
இந்த லைட் பக்கத்துல ஆகிற டிராப் வந்து தூரத்துல ஆகிற டிராப்போட அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஃபீட்ல இருந்து 2 ஃபீட் வந்து 75% குறையுதுன்னா 6 ஃபீட்ல இருந்து 7 ஃபீட் போகும்போது 1% தான் குறையும். இந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க ஆக்சுவலி வந்து நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி முட்டையை அடுக்கி வச்சு ஒரு ஃபிளாஷ் போட்டே பாருங்களேன். ஓகே, நீங்க வந்து முதல்ல இருக்கிற முட்டைக்கும் ரெண்டாவது இருக்கிற முட்டைக்கும் எவ்வளோ பவர் டிராப் இருக்கு. இதுவே வந்து 6வது முட்டைக்கும் 7வது முட்டைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய பவர் டிராப் இருக்காது. லைனா ஏதாவது வந்து முட்டையோ ஏதாவது ஒன்று அடுக்கி வச்சுக்கோங்க வீட்டில். டெஃபினட்டா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்க பண்ணி பாருங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க வீட்டில் வந்து பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட லைட், அதாவது ஃபிளாஷின் இல்லை எனி லைட் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு வந்து நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு மேல என்னால வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல. இது வந்து புரிஞ்சுக்கிட்டா நீங்க வந்து கலக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்டுடியோல எடுத்த ஒரு ஷாட்டு. டான்சர்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் முன்னாடி ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். நேற்றுதான் ப்ராசஸ் பண்ணி அனுப்பியிருந்தேன், பிரபுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் மக்களுக்கெல்லாம். இன்னும் வெளியில நம்ம தான் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அவ்வளோதான் ஷேரே பண்ண மாட்டோமே. ஸோ டக்குன்னு சரி இந்த ப்ரெசன்டேஷனுக்காக யூஸ் பண்ணுவான்னு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் எடுத்து போட்டனுங்க. ஸோ நீங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிக்சர்லையும் நான் வந்து பேக்ரவுண்ட் லைட் வந்து ஒரே லெவல்ல தான் இருந்துச்சு. சொல்ல போனா லைட்டை யூஸ் பண்ணல பேக்ரவுண்ட்ல. ஓகே, ஒரு 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 கிரே பிளாக் பேக்ரவுண்டு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஷாட்ல பாத்தீங்கன்னா நான் லைட் வந்து ரொம்ப க்ளோஸா வச்சிருக்கேன், ஒரு பியூட்டி டிஷ் வந்து பயங்கர க்ளோஸா வச்சிருக்கேன் வித் கிரிட். ஸோ அதனால வந்து லைட் வந்து ஸ்ப்ரெட்டே ஆகல, பிளஸ் வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால லைட் வந்து இவங்களுக்கு, ஸோ அங்க வந்து பவர் டிராப் இருக்காது. ஸோ போக போக வந்து ஒரு 2 அடி 3 அடி 4 அடி போகும்போது பயங்கரமா பவர் டிராப் ஆகும், ஒரு 80% ஆஃப் த பவர் வந்து போயிடும். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து லைட் ரீச் ஆகிறதுக்குள்ள 80% போயிருதுன்னா அது வந்து டார்க்கா தெரியுது. இதுவே வந்து செகண்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா லைட்டை வந்து அவங்க ஃபுல் பாடிக்கு வந்து லைட் போகணுன்றதுனால தூரமா ஒரு லைட் வச்சிருக்கேன், பியூட்டி டிஷ்ஷும் வச்சிருந்தேன், 2 லைட்டு இதுல 3 லைட் இருக்கு ஆக்சுவலி சொல்ல போனா. ஓகே, பட் அதை விட்டுருங்க. ஒரு சிம்பிளிசிட்டி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மெயின் லைட் பாடியை எலிமினேட் பண்ற லைட் வந்து தூரமா வச்சிருக்கேன். ஸோ தூரமா வச்சிருக்கிறதுனால வந்து பேக்ரவுண்டுக்கும் வந்து லைட் ரீச் ஆயிருக்கு. ஸோ தூரமா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட்டை வந்து ஒரு 5 ஃபீட்ல வச்சிருக்கேன்னா பேக்ரவுண்ட் ஒரு 7 ஃபீட்ல இருக்குன்னா கிட்டத்தட்ட சப்ஜெக்ட் மேல போடுறதுல வந்து ஒரு 20% 30% தான் பேக்ரவுண்ட் போகும்போது லாஸ் இருக்கும். ஸோ நீங்க ஆக்சுவலி ஒரு லைட்டு வச்சே நீங்க வந்து பேக்ரவுண்டுக்கும் லைட்டு கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஸோ அந்த லைட் பிளேஸ்மெண்ட் வந்து எங்க இருக்குன்னு பொறுத்து இது வந்து அமையும். ஓகேங்களா? ஸோ பிரசாத் சார் ஏதோ கேட்கிறாரு, எனி ஜென்ரல் ரூல் ஃபார் டிஸ்டன்ஸ் டு பி சேஃப் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் பிரசாத், ஆர்ட்ல வந்து சேஃப்னு எதுவுமே கிடையாதுங்க பிரசாத். நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதுதான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வந்து டார்க்கான பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து நான் வந்து கண்டிப்பா டார்க்கா வரணுன்றக்காக லைட் வந்து ரொம்ப க்ளோஸா வச்சுட்டேன். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டா இருக்கும் அந்த லைட் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி லைட் ரொம்ப க்ளோஸா வர வர இன்னொரு விஷயம் என்னன்னா லைட் சாஃப்டா இருக்கும், பட் ஆனா அதர் சைடு ஆஃப் த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஷேடோஸ் வந்து டீப்பாகவும் அமையும். இதுவே வந்து லைட் தூரம் கொண்டு போக பாத்தீங்கன்னா பிகாஸ் வந்து பவர் டிராப் வந்து கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஈவனா ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸா போகும்போது சாஃப்டராகவும் வரும், உங்களுக்கு வந்து லைட் ஸ்ப்ரெட் கம்மியா இருக்கும். நீங்க கொஞ்சம் தூரம் போக போக வந்து லைட் ஹார்ட் ஆகும், ஆனா வந்து ஸ்ப்ரெட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ அடுத்து ஸோ அப்பவே வந்து சிங்க் பத்தி வந்து பேசணும். பிரபு காளிதாஸ் வந்து அவரோட கேமரா வந்து 2000 வரை சிங்க் ஆகும்னு சொன்னாரு. அது லீஃப் ஷட்டர் இருந்தா மட்டும்தான் அது நடக்கும். ஹை ஸ்பீட் சிங்க்னா என்னன்னு வந்து நம்ம வந்து இந்த ஸ்லைட்ல வந்து பாத்துடலாம். நார்மல் சிங்க் வந்து மேல வந்து லெஃப்ட் சைடுல பாருங்க. அதாவது வந்து ஒரு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஷட்டர் ஃபுல்லா ஓபன் ஆகிற இடத்துல வந்து நார்மல் ஃபிளாஷ் வந்து வந்துட்டு போகும். ஸோ இதுதான் வந்து நார்மல் சிங்க்கு. ஓகே, ஹை ஸ்பீட் சிங்க் என்ன ஆகும்னா இந்த ஃபர்ஸ்ட் கட்டன் ஓப்பன் ஆகும் போதே கஜகஜான் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ கரெக்டாக வந்து அந்த கேப் டிராவல் ஆகிட்டே போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ எல்லா கேப்லையும் வந்து லைட்டை வந்து கேமராக்குள்ளே போட்டுட்ரும். இப்படி தான் ஹை ஸ்பீட் சிங்க் நடக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா அது கடகடகடகடன்னு அடிச்சுட்டே இருக்கு இல்லையா, அதனால வந்து லைட்டோட பவர் அவுட்புட் நார்மல் சிங்க்ல யூஸ் பண்ணுறத விட ஹை ஸ்பீட் சிங்க்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். அது வந்து ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ்.
அட்வான்டேஜ் என்னன்னா உங்களால வந்து ஹையர் ஷட்டர் ஸ்பீடு யூஸ் பண்ண முடியும். ஹையர் ஷட்டர் ஸ்பீடு ஏன் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து ஷாலோவா இருக்கணும்னா நம்ம வந்து அப்பர்ச்சர் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். அந்த டைம்ல வந்து ஹையர் ஷட்டர் ஸ்பீடு வச்சாதான் நம்ம வந்து பேக்ரவுண்ட டார்க் ஆக்குறதோ இல்ல வந்து ஈவன் சில சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ராப்பரான எக்ஸ்போஷர் வரக்கே வந்து ஹையர் ஷட்டர் ஸ்பீட்ஸ் வந்து யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஸோ அந்த டைம்ல வந்து ஹை ஸ்பீட் சிங்க் வந்து ரொம்ப ஒர்க் ஆகும். எனக்கு வந்து ஹை ஸ்பீட் சிங்க் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த பிரைட்லாம் சில டைம் குளிப்பாட்டுவாங்க, அந்த டைம்ல எல்லாம் வந்து பேக்லைட் ஒன்று வச்சிருவேன், பேக்லைட் வந்து சன் வர மாதிரி பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஹை ஸ்பீட் சிங்க்ல வந்து ஃபில் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஷட்டர் ஸ்பீடு வந்து ஹையா இருந்தால் தான் அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் ஒன்னொன்றும் தனித்தனியா வந்து தெரியும். ஸோ அதனால வந்து ஹை ஸ்பீட் சிங்க் வந்து எனக்கு வந்து நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃப்ளாஷு, ஓகே கரெக்டாக ஓப்பனிங்கில் மட்டும்தான் அடிக்கும். ஹை ஸ்பீட் சிங்க் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் கர்டன் வந்து ஓப்பன் ஆகுதுலேருந்து ரியர் கர்டன் க்ளோஸ் ஆகிறது அடிச்சுட்டே வரும். இதில் ஒரே ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷோட பவர் வந்து ஷட்டர் ஸ்பீடு ஏற்ற உங்களுக்கு வந்து கம்மியாகிட்டே போகும். இது வந்து டெஃபினெட்லி ஷட்டர் ஸ்பீடு ஏற்றுறனால உங்களுக்கு வந்து பவர் வந்து கம்மி ஆகுன்னு வந்து நிறைய பேர் நினச்சிக்குவாங்க, அது அப்படி கிடையாது. ஷட்டர் ஸ்பீடு ஏற்ற அதோட நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபயரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால வந்து பவர் ட்ராப் ஃப்ளாஷில் தான் ஆகுது, எக்ஸ்போஷர் வந்து நம்ம கட் பண்ணுறது இல்லை ஷட்டர் ஸ்பீடு வச்சு. அது ரொம்ப தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இது வந்து நிறைய பேர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. சிவம் கேட்டிருக்கார், லைட் பவர் இன்க்ரீஸ் பண்ண கவரேஜ் அதிகமாக கிடைக்காதானா ஆர் த சேம் திங் வில் ஹேப்பன்? லைட் பவர் இன்க்ரீஸ் பண்ணால் கவரேஜ், சி லைட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண கண்டிப்பாக வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் அடிக்குதுன்றது வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் பவரில் அசியூம் பண்ணி தான் நான் வந்து இது வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து லைட் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண டெஃபினெட்லி வந்து தூரமாக அடிக்க தான் செய்யும், அதில் டவுட் இல்லை. நீங்கள் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க, ஒரு பர்டிகுலர் பவருக்கு என்ன நடக்குதுன்றது வந்து நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ராஜ் சபரீஸ், ஓகே நம்மால் தான் கேட்டிருக்காரு, கேன் ஹெச்எஸ்பி யூஸ் அட் ஃபுல் பவர்? தாராளமாக யூஸ் பண்ணுங்க, ஆனால் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஷூட் பண்ணவே முடியாது ராஜ் சபரீஷ். ஏன்னா வந்து கண்டினியூஸாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளாஷ் ஹீட் ஆயிரும். ஸோ ஃபுல் பவரில் யூஸ் பண்ணுறது மேட்டர் இல்லை, அது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து ஃப்ளாஷ் ஹீட் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் பார்த்து தான் யூஸ் பண்ணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நிறையா ஃப்ளாஷ் மேனுவல்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடவை வந்து ஹை ஸ்பீட் சிங்கில் வந்து ஃபுல் பவரில் அடிக்கலாம் அதெல்லாம் வந்து கைட்லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அது பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூஸிங் எனி ஆன் கேமரா ஃப்ளாஷ் இன் ஃபுல் பவர். நான் வந்து 1/8 மேலே வந்து போகவே மாட்டேன், ஏன்னா ஃப்ளாஷ் ஹீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதுதான் சொல்கிறேன், தயவுசெய்து ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. அடேங்கப்பா ஃபுல் டெக்னிக்கலாக போகுது அட்டகாசம் காந்தி, நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இருக்கேன், பட் இந்த ஒரு ஸ்லைடு மட்டும் வேற வழி இல்லை, டெக்னிக்கலான விஷயம்தான், மீதியெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே காந்தி. ஸோ பாலாஜி, ஃபூஜி கேமராஸ் ஹவ் 2 சிங்க் செட்டிங்ஸ், ஃபர்ஸ்ட் கர்டன் சர்ட் செகண்ட், இஃப் பாசிபிள் கேன் யூ எக்ஸ்பிளைன் அபவுட் தம்? ஃபியூஜி கேமரான்னு இல்லைங்க பாலாஜி, எல்லா கேமராலையும் வந்து எல்லா ஃபோக்கல் பிளேன் ஷட்டர் இருக்கிற கேமராலையும் ஃபர்ஸ்ட் கர்டன் அண்ட் செகண்ட் கர்டன் இருக்கு. ஃபர்ஸ்ட் கர்டன் வந்து சிங்க் பண்ணால் வந்து ஃபர்ஸ்ட் கர்டன் ஆரம்பிக்கும் போதே வந்து ஃப்ளாஷ் வந்து போட்டுரும். ரியர் கர்டன் சிங்க் பண்ணிங்கன்னா ரியர் கர்டன் ஷட்டர் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சிங்க் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வண்டி வந்து போயிட்டுருக்கு ரோடில் நைட்டில், நீங்கள் வந்து அந்த வண்டியை ஃப்ரீஸ் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ரியர் கர்டன் சிங்க் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷட்டர் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த உங்களோட டெயில் லேம்ப் வந்து ரெட் கலராக வந்து வரி போட்டே போகும், கடைசியில் வந்து முடியும் போது ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ பைக் தெரியும், பின்னாடி வந்து டெயில் லேம்ப் தெரியும். இதுவே ஃப்ரண்ட் கர்டன் சிங்க் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே பைக்கை வந்து ஃப்ரீஸ் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்துரும், அதுக்கப்புறம் வந்து பைக்குக்கு முன்னாடி வந்து லைட் போன மாதிரி இருக்கும். இதுதான் ஈஸியஸ்டான எக்ஸ்பிளனேஷன் ஃப்ரண்ட் கர்டன் சிங்க்க்கும் ரியர் கர்டன் சிங்க்க்கும். ஓகே, வேற எப்படி ப்ராக்டிக்கலாக வேற எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தங்க பாலாஜி. எல்லா கேமராலையும் அதே தான், அவர் சொன்ன ஃபியூஜியில் வந்து இருக்கிற ஃபீச்சர் வந்து பிரபு காளிதாஸ் வந்து அவர் சொன்னது வந்து இது வாட் யூ கால்ஸ் லீஃப் ஷட்டர், அது வந்து வேற விஷயம். ஸோ இப்போ வந்து ஒரு சில அந்த X100 சீரீஸ் கேமராஸில் மட்டும்தான் லீஃப் ஷட்டர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் லீஃப் ஷட்டர் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் கேமராஸில் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக்கா க்யூவில் வந்து லீஃப் ஷட்டர் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து ஹாசல் பிளாட் அண்ட் ஃபேஸ் 1 கேமராஸ் வந்து மீடியம் ஃபார்மேட் கேமராஸில் லென்ஸில் தான் ஷட்டர் இருக்கும்,
லென்ஸ்ல ஷட்டர் இருந்தா தான் அது வந்து லீப் ஷட்டர், பாடியில இருந்துன்னா அது லீப் ஷட்டர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் ஃபியூஜி, ஃபியூஜியோட உங்களுக்கு வந்து கேமராஸ்ல கூட ஜிஎஃப்எக்ஸ் கேமராஸ் மீடியம் ஃபார்மேட் கேமராஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷட்டர் வந்து ஃபோக்கல் பிளேன் ஷட்டரா தான் இருக்கு, அதுதான் நார்மல் ஷட்டர். காந்தி என்ன சொல்றாரு, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன் காந்தி, ஏதாவது புரியலன்னா தப்புன்னு கேட்டுருங்க, ஏன்னா எல்லாருக்கும் புரியணும்னு நினைச்சுதான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் புரியாததுனால அவங்களோட படங்களும் அடிபடுது. ஸோ டெக்னிகாலிட்டிஸ் வந்து புரிஞ்சுக்கணும், அதையே நம்ம யோசிச்சுட்டு கூடாது. பட் அது புரிஞ்சுக்கிட்டோன்னாமே உங்களுக்கு வந்து படங்கள் நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பஸ் என்கிட்ட இருக்கிற ஃப்ளாஷ் தவிர, என்னோட ஆன் கேமரா ஃப்ளாஷ் தவிர என்கிட்ட இருக்கிற ஒரே லைட் LED 1 தான். ஓகே, அது யூஸ் பண்ணி தான் நான் எல்லா ஷார்ட்டுமே எடுப்பேன். ஸ்டுடியோ ஷார்ட்ஸ் விட்டுருங்க, ஸ்டுடியோ ஷார்ட்ஸ் வந்து அங்கே இருக்கிற நான் 7 லைட்லாம் யூஸ் பண்ணி எடுப்பேன். இருக்குன்னு போது அது வேற விஷயம், இல்லைன்னு போது மெயினாக வெட்டிங்கெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து ஒரு பேக்ல ஒரு பேக் அவ்வளோதான், அதுக்கு மேலாம் வந்து எனக்கு எடுத்துகிட்டு போக பிடிக்காது. ஓகே, க்ரூவாக போகும்போது வந்து ஸ்கார்ஃப் பூட் ஃபுல்லாக போகும், அது வேற விஷயம். பட் ஆனால் வந்து என்னோட பர்சனல் இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் உள்ள இருக்கிறதா நான் வந்து விரும்புவேன். ஸோ அதனால வந்து இல்லை மேக்ஸிமம் வந்து ஒரு ஒரு மாடிஃபையர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வச்சுக்குவேன். ஸோ வந்து ரொம்ப வந்து நிறையா லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வெட்டிங்லலாம் வந்து எடுக்கணும்னு வந்து நான் யோசிக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிறையா அங்கே வந்து யோசித்து நிறையா லைட்டை வந்து மேனேஜ் பண்ணால் லைட்டு மேனேஜ்மெண்ட்லேயே போயிடும். நமக்கு ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் கொடுக்குற டைம் வந்து கம்மி, ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ஸ்மால் டைம்ல நம்ம என்ன ஆர்டிஸ்டிக்காக ஒரு வித்தியாசமான ஒரு பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் அக்செப்டபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுன்றது தான் பார்க்கணும். ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் ஒன் ஃப்ளாஷ். அது எப்படி வந்து நான் சர்வைவ் பண்ணுறேன்னு பார்த்தேங்கன்னா பேக் லைட்டு, கிக்கர் லைட்டு, இந்த மாதிரி எல்லா லைட்டும் வந்து சுற்றி இருக்கிற லைட்டு யூஸ் பண்ணிக்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலையில் ஒரு 6 மணி 6:30 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பிரைடு குரூம் ஒரு அவுட்டோர் ஷூட் எடுக்கிறேன்னா ஹேர் லைட்டுக்குன்னு தனியாக ஒரு லைட் எல்லாம் தூக்கிட்டு போக மாட்டேன். அந்த சூரியன் உதிக்கும் போது அதுதான் ஹேர் லைட்டு. ஓகே, ஸோ அது வச்சுட்டு ஃப்ரண்ட்ல வந்து சுச்சுவேஷன் வந்து நல்லா வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்டரோட மேட்டர் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், இந்த லைட்டு கூட யூஸ் பண்ண மாட்டேன். பட் பெரும்பாலும் வந்து ஓரளவுக்கு லைட்டு சூரியன் மேலே வந்துச்சுன்னா அது பண்ணுறது கஷ்டம், ஷேடோ மூஞ்சில ஏறும். ஸோ ஒரு 8200 வச்சு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் பொட்டுன்னு ஒரு அடி அடித்தோன்னா மேட்டர் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து நான் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயம். ஸோ இது ஏதாவது காட்டணும்னு நினச்சேன், இருங்க நான் காட்டுறேன். instagram.com ஓகே. இப்போ இது பாருங்க, ஒரு 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 சின்ன ஒரு 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 ப்ராக்டிக்கலாக நான் வந்து லைட் பண்ண டக்குன்னு நான் இதை எடுத்து வைக்கல. ஸோ அதனால நான் இன்ஸ்டாகிராம்லேயே நான் காட்டுறேன். ஸோ இந்த பிக்சர் வந்து நீங்கள் வந்து காணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு சேனலில் தான் நான் வந்து என்னுடைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ரொம்ப நாள் போடாமல் இருந்தால் இப்போ தான் போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி நாரா, நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது பெரிய விஷயம், நான் அது ஒரு உண்மையிலேயே பாராட்டை எடுத்துக்குவேன். ஸோ சூர்யா, ஹை ஹை சூர்யா டிஜிட்டல், ஹை விஜய் கணேஷ், வணக்கம். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர்ல பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி லைட் வர்ற மாதிரி இருக்கிறது விட்டுருங்க, அது வந்து நான் ஃபோட்டோஷாப்ல வந்து பண்ணது. பட் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து ஒரு லைட் ஹேர் லைட் அழகா ஒழுகும், பின்னாடி வந்து சன்லைட் வந்து அழகாக வந்து அந்த ஹேரில் விழுகுது. முன்னாடி வந்து நான் வந்து ஒரு 8200 மாதிரி ஒரு லைட்டு வந்து வச்சு டப்புன்னு வந்து ஃபில் பண்ணுறேன், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இதை விட்டுட்டு இந்த சன்லைட் வந்து கரெக்டான டைம், நான் காலையில் போனால் மட்டும்தான் இந்த மாதிரி கிடைக்கும், இல்லை ஈவினிங் கிடைக்கும். இதை விட்டுட்டு நம்ம மத்தியானம் வந்து 11 மணி 12 மணிக்கு போய் தேடினா இந்த லைட் வந்து கிடைக்காது, அது வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போதும் நம்ம ஒர்க் பண்ணலாம், கொஞ்சம் பெரிய லைட்டாக வச்சுக்கணும். 8200 மாதிரி சின்ன லைட் இல்லாமல் 8600 மாதிரி வச்சுட்டோன்னா லைட்டு வந்து எப்போவுமே வந்து ஹார்ஷாக இருக்கும்போது பேக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஈவனாக ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக், ரொம்ப சிம்பிளான டெக்னிக் அது. ஓகே, லைட் ஹார்ஷாக இருந்துச்சுன்னா பேக்கில் வச்சுட்டு
அது வந்து அது அதுக்கான ஆம்பியன்ட் லைட் எக்ஸ்போஷர் வந்து கொடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்ல வந்து ஃப்ளாஷை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ளாஷோட இன்டென்சிட்டி நார்மலி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் ஒரு லைட் மீட்டர் வச்சு தான் மெஷர் பண்ணும். பட் அது வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல வந்து நான் அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் எடுத்தாவே நமக்கு வந்து வந்துடும். ஸோ அதனால நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால் ஒன்று அஃபோர்ட் பண்ண முடியாது, இன்னொன்று வந்து லைட் மீட்டர்லாம் எடுத்துன்னு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து ஒன்று ரெண்டு ஷார்ட்ல தெரிஞ்சிடும், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஈஸியாக வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் ஒரு லைட் வச்சு சர்வை பண்ணுறேன்னா இதுதான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து காட்டு டைம் இல்லை, டக்குன்னு வந்து செஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் வேணால் காட்டலாம், நான் கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஆன்சர் செஷனும் வந்து முடிச்சிடலாம். இந்த ப்ரெசன்டேஷன் சிம்பிளாக கிறிஸ்பாக முடிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அடுத்தது ஹார்ட் அண்ட் சாஃப்ட் லைட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. லைட்டு வந்து சாஃப்டாக வரணும்னா ஒன்று லைட் ஒரு சோர்ஸ், இந்த மாடிஃபையரே பெருசாக இருக்கணும். ஓகே, அது எவ்வளோ பெருசாக இருக்கணும்னா நம்மளோட சைஸு கம்பேரபிளாக இருக்கும். போர்ட்ரேட் எடுக்கிறோன்னா ஒரு ஃபேஸு விட பெருசாக இருக்கிற லைட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டாக தரும். ஒரு என்டையர் பாடி வந்து எடுக்கிறீங்கன்னா அந்த என்டையர் பாடியோட லைட் பெருசாக இருந்தால் தான் சாஃப்ட் லைட், அப்போ தான் ஒரு விண்டோலேருந்து ஒரு லைட் வர ஒரு ஃபீல் இருக்கும். அங்கே போய் வந்து ஒரு பியூட்டி டிஷ் வச்சு என்டையர் பாடி எடுத்தீங்கன்னா ஷேடோ வந்து கும்மில்னு வரும், செம்ம ஷார்ப்பாக வரும். அதே மாதிரி வந்து நீங்கள் எப்பேற்பட்ட லைட் வச்சுருந்தாலும் தூரத்தில் வச்சோன்னா அது வந்து ஷேடோ வந்து விழுகும். ஏன்னா வந்து ரிலேட்டிவ் சைஸுன்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்த வந்து நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக தெரியும். ஒரு மரமே, பெரிய ஆலமரமே எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அது சின்னதாக தான் தெரியும். இதுவே பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து ரிலேட்டிவ் சைஸுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லைட் வந்து பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ் சைஸ் வந்து அதிகம். ஸோ அதனால வந்து சாஃப்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 28-inch சாஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லைட் வந்து நிறைய ஷேடோஸ் வருதா, இந்த 43, அதுக்கப்புறம் வந்து அதோட பெரிய சைஸ் எல்லாம் போக போக லைட் சாஃப்டர் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அது பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள். இது போக போக வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ளெக்டர் இல்லாமல் போக போக பாருங்கள் எப்படி சாஃப்டாக அப்படியே ஃபில் ஆகிட்டே போயிட்டுருக்கு. பெரிய பெருசாக உங்களுக்கு வந்து அந்த இந்த ஷேடோ டு அந்த ஹைலைட் அந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, கான்ட்ராஸ்ட் கம்மியாகிட்டே இருக்கும். இப்போ ஒரு ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டில் இதுலேயே வந்து ஃபில் ஆயிரும். பட் அதுலேயும் பாருங்கள் இந்த ரிஃப்ளெக்டர் போட்டதுலேயும் பார்த்தீங்கன்னா கூட இந்த பெரிய சாஃப்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணதில் உங்களுக்கு டெஃபினெட்லி வந்து கான்ட்ராஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக சாஃப்டாக வந்து தெரியும். ஸோ போர்ட்ரைட்ஸ் வந்து பெரும்பாலும் எனக்கு வந்து ரிஃப்ளெக்டர் வந்து ஃபில் வந்து அவ்வளோவா போடுறது பிடிக்காது. நான் வந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வச்சுட்டு ஃபில் வந்து கம்மியாக பண்ணிக்குவேன். நான் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்ப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். ஸோ அந்த ஃபில் வச்சு தான் ஒரு ஸ்டைலே அமையும். நான் அதை பற்றி நான் டெஃபினெட்லி நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஃப் யூ ஹேவ் டு மெயின்டைன் எ லாங்கர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சப்ஜெக்ட் அண்ட் இஃப் யூ ஸ்டில் வாண்ட் சாஃப்ட் லைட் யூ நீட் அ சாஃப்டர் மாடிஃபையர், லார்ஜர் மாடிஃபையர். அதாவது வந்து இப்போ வந்து ஒரு மாடலை ஷூட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூரம் நீங்கள் வந்து ஃபுல் ஷாட் எடுக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 50mm வச்சு எடுக்கணும்னா கொஞ்சம் பின்னாடி போய் தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பின்னாடி போக போக ஓகே லைட்டும் பின்னாடி இழுக்க வேண்டிய இருக்கும், இல்லாட்டி ஃப்ரேமில் வந்துடும் இல்லையா. ஸோ அந்த லைட் வந்து பின்னாடி இழுக்க இழுக்க உங்களுக்கு வந்து லைட் பெருசாக ஆக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட் லைட் வரும். அதுதான் வந்து இந்த ஸ்லைடில் வந்து நான் சொல்ல வர்ற கருத்து. பாலாஜினு கேட்குறேன், இந்த எக்ஸாம்பிள் ஆர் தர் இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ஆர் சேம் அக்ராஸ் த டிஃப்ரெண்ட் சாஃப்ட் பாக்ஸஸ் சைசஸ். பஸ் லைட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய சாஃப்ட் பாக்ஸ் ஆக ஆக அவுட்புட் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து ப்ராக்டிக்கலான ஆன்சர் அதுதான். பட் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, லைட்டோட பவர் ஒரே பவர் வச்சிங்கன்னா சாஃப்ட் பாக்ஸ் வந்து பெருசாக்காக்க ஒரே டிஸ்டன்ஸ் வச்சாலும் லைட்டோட அவுட்புட் வந்து கண்டிப்பாக குறையாக செய்யும். நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இன்டென்சிட்டி இப்போ வந்து உள்ளே கொண்டு வராதிங்க. நீங்கள் வந்து அந்த லைட்டோட எஃபெக்ட் ஃபைனல் குவாலிட்டி எப்படி இருக்குன்றது மட்டும் நீங்கள் வந்து மனசு வச்சுக்கோங்க. பட் நீங்கள் ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்கன்னு புரியுது. ஏன்னா வந்து பெரும்பாலும் நம்ம வந்து ஒரு ஃப்ளாஷ் வந்து எஸ் ப்ராக்கெட்டில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்கன்னா பெரிய சாஃப்ட் பாக்ஸில் வச்சுன்னா லைட் அவுட்புட் வரவே வராது. அது எனக்கு புரியுது. அதனால தான் அட்லீஸ்ட் ஒரு 8200 லெவலுக்கு வந்து பவர் இருக்கிற ஒரு லைட் வந்து வச்சுக்கோங்க. எல்லா டைம்லேயும் வந்து ஒரு சின்ன ஃப்ளாஷ் வந்து எஸ் ப்ராக்கெட்டில் போட்டு எடுக்கிறதுன்றது வந்து பாசிபிள் கிடையாது. இத்தனோண்டு ஃப்ளாஷ் அது எவ்வளோ லைட் தரும். அது வந்து ஒரு எஸ்பெஷலி வந்து அவுட்டோர் சுச்சுவேஷன்லலாம் சன்னை ஃபைட் பண்ணணும்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்னால் முடியவே முடியாது. 8200 பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங் மட்டும்தான் பண்ணும். நீங்கள் லைட்டு கொஞ்சம் மேலே ஏறிடுச்சுன்னா 8600 போயிருங்க தயவுசெய்து.
8200 மாதிரி சின்ன லைட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் யூ நீட் 400 ஆர் 600 வாட்ஸ் லைட்டு. ஓகே, ஹை சதீஷ். அதுக்கப்புறம் கோபால், கோபால் சார் குட் ஈவினிங். டீப் சாஃப்ட் பாக்ஸஸ் வில் பி யூஸ்ஃபுல் இன் கேப்சரிங் வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ். டெஃபினெட்லி கோபால், டீப் அண்ட் பேராஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணணும்னா, இட் வில் பி கேப்பபிள் ஆஃப் த்ரோயிங் சாஃப்டர் லைட் ஃபர்தர் லாங்கர் டிஸ்டன்ஸ். ஒரு ஒரு ஆக்டாக்கும் பேராக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டும் ஒரே சைஸில் இருந்தாலும் பேரா வந்து இன்னும் சாஃப்டர் லைட் வந்து தரும். ஓகே, ரொம்ப சிம்பிளாக வந்து சொல்ல போனால் டீப் ஆக்டான்றது வந்து ஒரு பேராவாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். முக்கியமான க்வெஸ்சன், வெரி நைஸ் க்வெஸ்சன் கோபால். அது நான் ஆக்சுவலி நானே ப்ரெசன்டேஷனில் திங்க் பண்ணல, நீங்கள் அழகாக கேட்டீங்க, ரொம்ப நன்றி. ஆ பரவாயில்ல, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதே அதுதான். இது வந்து ஒரு ப்ரான் கலர் பேரா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்கள். இது ரொம்ப வைட் ஆங்கிள் ஷாட்டு, அவ்வளோ டிஸ்டன்ஸில் இல்லை, ஓரளவுக்கு கம்மி டிஸ்டன்ஸ் தான். பட் ஆனால் இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் அந்த ட்ரைபாடில் இருக்கிற இடத்துல தான் வந்து கேமரா இருக்குன்னா, நீங்கள் தூரத்துலேருந்து அடிக்க முடியும்னா வந்து இட்ஸ் பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு பெரிய லைட் யூஸ் பண்ணும். இந்த சாஃப்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 133 இன்ச் பேரா, ஒரு 1 மீட்டருக்கு பெரிய பேரா இது. 133 பேரான்றது வந்து ரொம்ப பெருசு, கிட்டத்தட்ட வந்து இது வந்து அவங்க மாடலோட சைஸுக்கு கம்பேரபுளாக இருக்கும். ஸோ அந்த பேரால வச்சு அடிக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து தூரத்துலேருந்து அடிக்கும் போது கூட உங்களுக்கு வந்து சாஃப்டர் லைட் போகும், அண்ட் லைட் லாஸும் வந்து கம்மியாக இருக்கும் பேரா லைட்ஸில். இது ப்ரௌன் கலர் இது காட்டினா, இப்போ வந்து உங்களுக்கு அஃபோர்டபுள் பார்த்தீங்கன்னா P90L, P120L இந்த மாதிரி வந்து பேராலாம் கோடாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது ஏதாவது டீட்டெயில்ஸ் ரஞ்சித் நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் அதை அப்படியே தந்துடலாம் நீங்கள். ஸோ ஓ ரொம்ப சாரி முரளி, பட் இது ரீப்ளே அவைலபிளாக இருக்கும், நீங்கள் திரும்ப இன்னொரு தடவை கூட பார்க்கலாம். இது வந்து எல்லாமே யூடியூப்பில் பண்ணுறதுனால ரீப்ளே வந்து டெஃபினெட்லி அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன், நீங்கள் தூரம் போக போக லைட்டு வந்து உங்களுக்கு பெரிய லைட்டாக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சாஃப்டர் லைட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்டைரக்ட் லைட் பார்த்தீங்கன்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இன்டைரக்ட் லைட்னா என்ன சொல்கிறதுன்னா, டைரெக்டாக லைட் அடிக்காது, அந்த ரிஃப்ளெக்டர் மேலே பட்டு அடித்து திரும்ப வரும். அதுலேயும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு டிஃப்யூசர் அதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து சாஃப்டராக இருக்கும். ஸோ முடிஞ்சால் இது நான் என்ன சொல்வேன்னா, இந்த மாதிரி ரோட்டாலக்ஸ் எல்லாம் பெருசாக தூக்கிட்டு போகிறது கஷ்டம் வெட்டிங்கில். அம்பர்லாஸ் வந்து பெரிய அம்பர்லாஸ் எல்லாம் வந்து வெஸ்காட் அந்த மாதிரி பிராண்ட்ஸ்ல எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எடுத்து சொருகி விட்டு இன்டைரக்டாக வந்து லைட் வரும், சென்டர்லாம் வந்து ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஈவன் ஒரு 8200 கூட தாராளமாக வந்து அந்த மாதிரி அம்பர்லாஸ்ல எல்லாம் யூஸ், பெரிய அம்பர்லாஸ்ல யூஸ் பண்ணலாம். தே ஆல்சோ கிவ் எ சாஃப்ட் பாக்ஸ், சாஃப்ட் ஐ மீன் ஒரு டிஃப்யூசர். ஸோ இன்டைரக்ட் லைட்டும் வந்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து சாஃப்டராக கிடைக்கும், ரொம்ப சீப்பராக கிடைக்கிற ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் கிடைக்கிறதெல்லாம் இருக்கு, போய் மார்க்கெட்ல வந்து விசாரிச்சு பாருங்க. ஸோ இது வந்து நான் ஜஸ்ட் வந்து லைட்டிங் டைப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணுன்றக்காக வந்து நான் போட்ட ஒரு ஸ்லைடு. இது இது ரீட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடே வந்து போயிடலாம். ஸோ ஸ்பிளிட் லைட்டிங்னா ஒன்றும் இல்லை, லைட் வந்து இந்த சைடில் வச்சுருவாங்க, கரெக்டாக மூக்கில் வந்து ஸ்பிளிட் ஆகும், அந்த சைடில் வந்து ஷேடோ விழுகும். ரெம்பரண்ட் லைட்டிங் என்னென்னா, மேலிருந்து லைட் அடிக்கும், கரெக்டாக அந்த மூக்கோட ஷேடோ வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகும், அதுதான் ரெம்பரண்ட் லைட்டிங். பட்டர்ஃப்ளை லைட்டிங்னா இந்த மூக்குக்கு மேலே வந்து லைட் வச்சுருவாங்க, கரெக்டாக மூக்கோட ஷேடோ கீழே வந்து ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி விழுகும், அதனால வந்து பட்டர்ஃப்ளை லைட்டிங். லூப் லைட்டிங்ன்றது ரெம்பரண்ட் லைட்டிங்கே தான், அது லைட்டை மேலே தூக்கி வைக்கிறோம்ல, அதுவே வந்து சைடில் வச்சேன்னா ஒரு லூப் மாதிரி வந்து நோஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதனால வந்து லூப் லைட்டிங்குன்னு பேர். அடுத்தது வந்து இது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்பெஷலி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் சொல்ல வேண்டியது, ஷார்ட் லைட்டிங்கும் ப்ராட் லைட்டிங்க்கும் இருக்குது வித்தியாசம். ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஃபுல் ஃபேஸ் சைடு வந்து தெரியுது, ப்ளஸ் வந்து அடுத்தரோட ஃபேஸோட சைடும் தெரியுது. ஸோ ஒரு லார்ஜர் பார்ட் ஆஃப் த ஃபேஸ் வந்து லைட்டுக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆனால் ப்ராட் லைட்டிங். இதுவே வந்து நம்ம இந்த பார்த்தீங்கன்னா லைட் இந்த பக்கம் வச்சுருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பார்ட் ஆஃப் த ஃபேஸ் தான் வந்து லைட் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, இந்த சைடு வந்து ஷேடோ பெருசாக இருக்கும். நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ஷார்ட் லைட்டுக்கும் லைட்டிங்கும் ப்ராட் லைட்டிங் வித்தியாசம் இருக்குதா, ஷார்ட் லைட்டிங்கில் ஷேடோ பெருசாக இருக்கும், ப்ராட் லைட்டிங்கில் ஷேடோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் குண்டான ஆளுகள்லாம் வந்து நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த லைட் யூஸ் பண்ணாதீங்க, அவங்க ஏற்கனவே குண்டாக இருப்பாங்க, இன்னும் குண்டாக தெரியும். இது யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக தெரியுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராகவே தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லைட்டு, ரைட் சைடில் இருக்கிறது வந்து ப்ராட் லைட்டு.
ஸோ இது அது ரைட் சைடில் இருக்கிற ஃபேஸ் வந்து பெருசாக தெரியும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஃபேஸ் வந்து சின்னதாக இருக்கும். நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். விஜய் கணேசன் ஏதோ கேட்டிருக்காரு, ஃப்ளாஷ் போர்ட்ரேட் ஷூட் ஃபேஸ் கிளாஸ் கூலரில் லைட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் கிளேர் அவாய்டிங் டிப்ஸ். ஆங்கிள் தான் பஸ், ஓகே, மேலேயும் கீழேயும் சின்ன சின் டவுன் பண்ண சொல்லுங்கள், சின்ன சின் டவுன் பண்ணால் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து போயிடும். ஜஸ்ட் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு கண்ணாடியில் வந்து டார்ச் அடிங்க, எந்த ஆங்கிளில் வந்து தெரியும் எந்த ஆங்கிளில் தெரியாதுன்றது மேட்ரு தான் அது. அந்த ஆங்கிள் நீங்கள் மாற்ற மாற்ற உங்களுக்கு வந்து சின்ன பேசிக்லி ஸ்டுடியோவில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி போட்டிருக்கிறவங்க வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தாங்கன்னா கிளார் வரக்கூடாது, லைட்டாக சின்ன சின் டவுன் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது பண்ணும்போது ஒரு பாயிண்ட்டில் வந்து கிளார் கட் ஆகும், இதுதான் மேட்ரு. ஸோ பிரசாத் சார் என்ன கேட்குறாரு, அவுட்டோர் ஷோ வி ஷுட் யூஸ் அண்ட் ஐ ஹவ் சீன் பிரபு காலேஜஸ் யூசிங் சிங்கிள் லைட் இன் அவுட்டோர் ஷூட்ஸ் ஆல்சோ. அவர் வந்து மாடிஃபையர் எல்லாம் யூஸ் பண்ணுவார், டைரெக்டாக வந்து ஃப்ளாஷ் அடிச்சிருவாரு. இப் அவுட்டோரில் வந்து ஃப்ளாஷ் யூஸே பண்ணக்கூடாதுன்னா கிடையாது, நீங்கள் வந்து நீங்கள் என்ன மாதிரி சாஃப்டாக வேணுமா ஹார்டாக வேணுமான்றது பொறுத்து. உங்கள் டைரெக்டாக ஃப்ளாஷ் அடிச்சிங்கன்னா ஹார்டாக இருக்கும், இப்போது வெட்டிங் போர்ட்ரேட் மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நிறைய டைம் நம்ம ஹார்டு தேவைப்படாது. பட் ஆனால் நிறைய டைம் வந்து நம்ம ஹார்ட் ஒரு சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹார்டாக காட்டணும், நம்ம ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது தாராளமாக, நான் நிறையா டைம் வந்து பேர் ஃப்ளாஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், தாராளமாக யூஸ் பண்ணலாம், அதில் தப்பே இல்லை. ஆனால் ஒரு மாடிஃபையருக்குள்ளே போட்டிங்கன்னா லைட் லாஸ் அதிகமாக இருக்கும், அதனால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகே, நல்ல க்வெஸ்சன். ஸோ நன்றி. அடுத்து, ஸோ கிரிட்னு ஒரு விஷயம் இருக்குது, கிரிட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது இதுவே சாஃப்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி வந்து ஒரு துணி மாதிரி கட்டம் கட்டமாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து கிரிட்டு. ஓகே, அந்த கிரிட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் ஸ்பில் ஆகாது. ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட் எல்லா பக்கம் ஸ்பில் ஆகிருக்கு. ஓகே, இந்த பேக்ரவுண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்டுக்கு வந்து லைட் போகவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த கிரிட்டெல்லாம் போட்டிங்கன்னா சைடில் பெருசாக போகாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷாட் கிடைக்கும். கிரிட்டு வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பில் ஆகாது, அதனால வந்து பின்னாடி வந்து டார்க்கராக வந்து கிடைக்கும், லைட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. ஸோ லைட் எங்கே போகணுமோ அங்கே மட்டும்தான் போவோம், மற்ற இடத்துக்கு போகக்கூடாது. கிரிட்டு வந்து ஹெல்ப்ஸ் இன் லைட் கண்ட்ரோல். கிரிட்டு வந்து நார்மலி 10 டிகிரி, 5 டிகிரி, 20 டிகிரி அது மாதிரி டிகிரியில் தான் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரோ ஃபோட்டோ லைட்டிங் கிட்டில் இருக்கிற கிரிட்டு, ஒன்று வந்து 20 டிகிரி ஆங்கிள், இன்னொன்று வந்து வேறு ஒரு ஆங்கிள். இந்த அந்த ஆங்கிள் போட்டிருக்காங்க இல்லையா, அது எப்படி பார்க்கணும்னா அந்த கிரிட்டு வச்சு இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது மொத்தமாக ஒன்றுமே தெரியாது, அதுதான் ஆங்கிள். ஸோ அந்த ஆங்கிள் வச்சே நீங்கள் வந்து அந்த கிரிட்டுக்குள்ளே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு. நீங்கள் எவ்வளோ தூரம் தெரியுதோ அவ்வளோ தூரம் தான் லைட் ஸ்ப்ரெட் ஆகும், ரொம்ப சிம்பிள். கிரிட்டு போட்டோன்னா இப்படி போகிற லைட் வந்து இப்படி போகும், நேரோவாக போகும். ஸோ லைட்டை வந்து நேரோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து கிரிட்டுன்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லைட் வந்து எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்ற பட்சத்தில் கிரிட்ஸ் வந்து டெஃபினெட்லி யூஸ் பண்ணுங்கள், அது செம்ம டூல் ஆக்சுவலி. ஓகே, ஸோ மாடிஃபையர்ஸ் உங்களுக்கு புரியலையா, இத்த நேரம் சொல்லி புரியலன்னா செவுத்துல முட்டிக்கோங்க, பாஸ் திட்டுற நினைச்சுக்காதீங்க, இதுல ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்ன, நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாக்கலாமா? செவுத்துல லைட்ட அடிச்சு பாருங்க, உங்களுக்கு எந்த மாடிஃபையர் வாங்கினாலும் செவுத்துல வந்து லைட் அடிச்சு பாத்தீங்கன்னா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது, சாஃப்டாக வருதா ஹார்டாக வருதா எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாவே வந்து உங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த லைட்டு எந்த மாடிஃபையர் எது வச்சுருந்தாலும் தயவுசெய்து செவுத்தில் அடித்து ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் ஃப்ளாஷ் போட்டு. ஓகே, அதில் நீங்கள் நிறையா விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஓகே, இது ஆக்சுவலி வந்து என்னோடய ஃப்ரெண்டு மக்கா இருக்கார், உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து எப்போவுமே வந்து யாராவது மாடிஃபையர் பிடிக்கலன்னா புரியலன்னு சொன்னார்னா இந்த செவரில் அடிச்சு பாருன்னு தான் வந்து அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்பாரு. அது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு லேர்னிங் மெத்தடுன்னு நான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ ஸோ இது ஆக்சுவலி இதுக்கப்புறம் வர வேண்டிய ஸ்லைடு. ஃபில்ன்றது வந்து ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபில் லைட்டு என்னன்றது வந்து எப்போவுமே வந்து நம்ம கீ லைட்டுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஒரு லைட்டிங் டிசைனில் எங்கே ஷேடோஸ் உழுகுது எங்கே ஹைலைட்ஸ் உழுகுதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபில்லுன்றது என்ன பண்ணுவோன்னா அந்த ஷேடோஸை வந்து ஃபில் பண்ணி முடிச்சிடும். ஸோ உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து ஒரு ஹார்டாக ஒரு பயங்கர இதுவாக வந்து கொண்டு போகணும், உங்களோட பியூராக வந்து கொண்டு போகணுன்னா வந்து ஃபில்லே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே,
இல்ல ஒரு கமர்ஷியலி அக்செப்டபிள் பிக்சரா இருக்கணும் அப்படிங்கும் ரெம்பிரண்ட் லைட்ல கூட வந்து கொஞ்சம் ஃபில் அடிச்சானா அந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகி வந்து கொஞ்சம் கிளாமரஸா தெரியும். நிறைய பேருக்கு அதாவது வந்து ஒரு நார்மல் பர்சனுக்கு வந்து அக்செப்டபிளா இருக்கும். இந்த ஷேடோஸ் இதெல்லாம் புரியாதவங்க என்ன இருட்டா இருக்குன்னு கேட்பாங்கல்ல சில கஸ்டமர்ஸ், அந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஃபில்ல வந்து நீங்க வந்து கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. பட் மோஸ்ட் ஆஃப் டைம் ஆர்டிஸ்டிக்காகவும் நீங்க யோசிச்சு பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் வந்து ஃபில் தேவையில்லை. ஸோ நீங்க எவ்வளோ ஃபில் நீங்க கொடுக்குறீங்கன்றதுதான் உங்களோட ஸ்டைலை வந்து டிசைட் பண்ணும். அந்த ஃபில் கொடுக்கறதுக்கு எப்பவுமே லைட் தேவையில்லை, ஈவன் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் யூஸ் பண்ணாலும் கூட போதுமானது. ஸோ இதுலேயும் மேட்டர் இருக்கு, என்னதான் எண்ணெய் தடவிட்டு உருண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டும். அதுக்கு என்ன அர்த்தம்னா நீ உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியவே புரியாதுன்றது அர்த்தம் கிடையாது. ஓகே, இப்போதைக்கு வந்து நீங்கள் வந்து என்ன தான் இந்த ஒர்க் ஷாப்பு யூடியூப்பு இதெல்லாம் பார்த்துட்டே இருந்தாலும் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு தான் புரியும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி டைம்லெல்லாம் வந்து ஒரு ஃப்ளாஷ் வச்சுட்டு வீட்டில் வைஃப் எடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எடுங்க, உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் இருந்தால் வீட்டில் வந்து ஷூட் பண்ணி பாருங்கள். எல்லா மாடிஃபைஸும் வீட்டில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், செவுத்தில் முக்கியமாக அடித்து பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கன்றது வந்து கிளியராக வரும். ஸோ அதை தான் சொல்கிறேன், ஸோ செவுத்தில் முட்டிக்கோங்க, என்ன தான் எண்ணெய் தடவி வீட்டு விழுந்தாலும் ஒற்றை மண்ணு தான் ஒற்றும் ஒட்டும். இந்த ரெண்டு விஷயத்துலையும் நான் வந்து சொல்ல வர விஷயம் என்னென்னா, செவுத்தில் அடித்து பார்த்தா மாடிஃபையர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும், நீங்கள் வந்து ஷூட் பண்ண உங்களுக்கு வந்து புரிதல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டக்குன்னு உங்களுக்கு மைண்டில் நிற்கணுன்றக்காக இந்த மாதிரி வந்து ஒன்று ஆட் பண்ண, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ ரஞ்சித் ரைட், ரஞ்சித் குப்புராஜ், ஸோ கண்டிப்பாக வரும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஒரு சில விஷயம் வந்து ஒரு சிலருக்கு வந்து டெக்னிக்கலி கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ அப்படியே தான் இருக்க போகுது, யூடியூப்பில் நீங்கள் எப்போ வேணால் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் மாதிரி கிடையாது. இந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து யூடியூப் லிங்க்கை வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வந்து திரும்ப திரும்ப பார்க்கலாம். பட் என்னோட ஆசை அது கிடையாது, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை வந்து பெர்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து மேட்ரு. அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது வந்து தயவுசெய்து பண்ணுங்கள். ஸோ கோபால் சார் என்ன கேட்குறாரு, Though I am following all the thumb rules to make the light softer, I am getting specular highlights in the subject sphere. Any tips to avoid them? ரொம்ப நல்ல க்வெஸ்டன் கோபால். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்குலார் ஹைலைட்ஸ் வந்து எங்கே வரும்னா மெயினாக வந்து இந்த நோஸ். இப்போ என்னோட ஃபேஸ்லேயே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஸ்பெக்குலார் ஹைலைட்டு, இது ஸ்பெக்குலார்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஷைனிங்காக இருக்குது அவ்வளோதான். இந்த ஸ்பெக்குலார் ஹைலைட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எடுக்கிற போர்ட்ரேட் யாராவது எடுக்கிறீங்களோ அவங்க மேக்கப் நல்லாயிருக்கும். மேக்கப் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபேஸ் எல்லாம் மேட் பண்ணி விட சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெக்குலார் ஹைலைட்ஸ் வந்து காணாமல் போயிடும். வேறு ஹைலைட்ஸ்க்கெல்லாம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தேர் இஸ் அ ஃபில்டர், ஃபோட்டோஷாப்பில் இல்லை லென்ஸுக்கு ஆட் பண்ணுற ஃபில்டர், போலரைசர் வந்து யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். போலரைசரில் வந்து திருப்பி போலரைசர் யூஸ் பண்ணும்போது ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து கட் ஆகும். போல்டரைசர் பெரும்பாலும் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் யூஸ் பண்ணும், ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணும் அந்த மாதிரிலாம் நினைப்பாங்க. போர்ட்ரேட்டுக்கு வந்து ஒரு அருமையான டூல் வந்து போலரைசர். இப்போ என் ஃபேஸ்லேயே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீக்கில் வர ஹைலைட்டு இதெல்லாம் வந்து ஹைலைட் வேணும், அந்த ஹைலைட் இருந்தால் தான் அந்த ஷேப் தெரியும். பட் ஆனால் அந்த ஹைலைட்டோட இன்டென்சிட்டி வந்து கட் பண்ண முடியும் போலரைசர் வச்சு. ஸோ ஆனால் ஸ்பெக்குலார் ஹைலைட்டை வந்து போலரைசர் வச்சு கட் பண்ண முடியாது. ஸ்பெக்குலார்னால் வந்து லைட் சோர்ஸே வந்து ரிஃப்ளெக்ஷனில் தெரியறது தான் ஸ்பெக்குலார்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம். ஸ்பெக்குலார் ஹைலைட்ஸ் வந்து கட் பண்ணுனா அந்த ரிஃப்ளெக்டிவிட்டி வந்து கட் பண்ணும், லைட் சோர்ஸை வந்து கொஞ்சம் என்ன சொல்றது டிஃப்யூஸ் பண்ணலாம். இது எல்லாம் பண்ணும்போது ஸ்பெக்குலார் ஹைலைட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ மிக்க நன்றி பிரசாத். ஸோ அடுத்து ஸோ நம்ம பிரசன்டேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ யாராவது இங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தனா அப்படியே வந்து கீழே ரெட் பட்டன் இருக்கும், டபக்குன்னு வந்து ஒரு அமுக்கு அமுக்கிடுங்க. இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். இந்த வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணுங்க, இது வந்து உங்களுக்கு மட்டும் நம்ம பண்றதுக்கு என்ன, நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அதுக்காக தான் நான் ஃப்ரீயா பண்றேன். ஒரு 10 பேருக்கு தான் ரீச் ஆகணும்னா இது வந்து ஒரு பெய்ட் செஷனாவே பண்ணலாம், நானும் 4 காசு பார்க்கலாம். ஓகே,
ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான காரணம் வந்து எல்லாருக்குமே போய் ரீச் ஆகணும். ஸோ இந்த சேனல் வந்து அதிகமாக ரீச் ஆக ஆக வந்து எனக்கும் வந்து நிறையா வந்து வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணானா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இட் வில் ஹெல்ப் மீ. இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஸோ அதுதான் விஷயம். ஸோ உங்களுக்கு க்வெஸ்டன்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ஸோ க்வெஸ்டன்ஸ் ஆன்சர் பண்ணுறக்கு நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் என்னோட பிக்சர்ஸ் காட்டணுன்னாவும் நிறையா காட்டலாம். ஸோ இனிமேல் வந்து என்ன வேணால் பண்ணலாம். இந்த செஷன் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து முடிக்கணும், 1 hour முடிக்கணும்னு நினச்சேன், அதனால தான் வந்து டக்குன்னு ரஷ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து க்வெஸ்டன்ஸ் வந்து போகலாம். ஸோ பிபி சிவம் என்ன கேட்குறீங்க? I have camera and lens only. இப்போ நான் ஃப்ளாஷ் வாங்க தான் வெயிட் பண்ணுறேன்னா can you suggest budgetary flash 5K? 5K நீங்கள் உங்களோட டீலர்கிட்ட போய் கேளுங்க, 5K என்ன தராங்களோ வந்து தரட்டும். எனக்கு தெரிஞ்ச 6.5 அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல ஃப்ளாஷ் வந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஃப்ளாஷ் வந்து வாங்கினீங்கன்னா தயவுசெய்து ட்ரிகர் கூட வச்சு ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு ஃப்ளாஷ் வாங்குங்க. ஏன்னா வந்து அந்த ஃப்ளாஷை வந்து ஃப்ளாஷ் ஆன் கேமரா மட்டும் யூஸ் பண்ணாமல் ஆஃப் கேமரா யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து நிறையா கொஞ்சம் ஆர்டிஸ்டிக்கான அவுட்புட்டெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஸோ வெளியில் வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாஷ் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 1000 2000 அதிகமானாலும் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த பிராண்டு தான் கிடையாது. ரஞ்சித், நீங்கள் சிவம்க்கு அந்த பட்ஜெட்டில் ஏதாவது வந்து இருந்தால் அப்படியே சஜஸ்ட் பண்ணி விட்ருக்குங்க. நீங்கள் ஆன்லைனில் இருப்பீங்க. ரஞ்சித் வந்து கோடாக்ஸ் எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் கேட்டுக்கலாம். அவர் ஆன்லைனில் வந்தனால கேட்குறேன். ஸோ மிக்க நன்றி சதீஷ். வீரபாண்டியன், ஹலோ வீரபாண்டியன். ஸோ க்வெஸ்டன்ஸ் வேறு எதாவது இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி வேறு ஏதாவது விஷயங்கள் நான் காட்டுறேன். ஓகே, கேளுங்க ரஞ்சித், நீங்கள் எந்த க்வெஸ்டனாக இருந்தாலும் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தாராளமாக வந்து கேளுங்க, சந்தோஷமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். HSS and flash duration. Okay. See, high speed sync-ன்றது வந்து ஓகே, நான் அந்த ஸ்லைடே வந்து ஓப்பன் பண்ணிடுறேன், அதுதான் வந்து சிம்பிளாக வந்து அமையும். See, high speed sync-ன்றது வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஒரு ஷட்டருன்றது வந்து 2 curtains இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒன்று ஓப்பன் ஆகி அப்படி போகும், அந்த கேப் போன பிறகு எக்ஸ்போஸ் பண்ணும், எக்ஸ்போஸ் பண்ண பிறகு கீழே இருக்கிற ஷட்டர், அதாவது வந்து இப்படி உடையே வந்து ரோல் ஆகிறது தான் ஷட்டர். ஓகே, ஸோ என்ன நடக்கும்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளோஸாக இருக்கும், ஃபஸ்ட்டு கர்டன் வந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஆகி நின்றும். ஓகே, ஃபுல்லாக ஓப்பன் ஆன பிறகு சென்சர் எக்ஸ்போஸ் ஆகும், அதுக்கப்புறம் செகண்ட் கர்டன் வந்து மேலே வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்படி தான் வந்து ஷட்டர் ஒர்க் ஆகும். அந்த ஷட்டர் ஓப்பன் ஆகிற மட்டும் வர்றது வந்து நார்மல் ஃப்ளாஷ். அந்த ஃபர்ஸ்ட் கட்டன்லேருந்து கடைசி கட்டன் ட்ராவல் ஆகிற வரைக்கும் கண்டினியூஸாக அடிச்சுட்டே இருக்கிறது வந்து ஹை ஸ்பீட் சிங்க். ஓகே, ஸோ ஹை ஸ்பீட் சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செவரல் பல்சஸ் ஆஃப் ஃப்ளாஷ். ஓகே, ஃப்ளாஷ் டியூரேஷன்ன்றது வந்து இது ஒரே ஒரு ஃப்ளாஷ், இது வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் வருதுன்ற ஃப்ளாஷ் டியூரேஷன். நார்மலி 1/2000, 1/3000, 1/4000, 1/6000 அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அது வந்து உங்கள் ஃப்ளாஷோட ஸ்பெக்கில் போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டியூரேஷன், எந்த அவுட்புட்டில் எவ்வளோ டியூரேஷன் வருதுன்னு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளாஷ் டியூரேஷனுக்கும் ஹை ஸ்பீட் சிங்க்க்கும் உள்ள வித்தியாசம். ஹை ஸ்பீட் சிங்க்குன்னு சொல்கிறனால வந்து ஃப்ளாஷ் டியூரேஷன் வந்து கம்மியாக வரும்ன்றது வந்து அர்த்தம் கிடையாது. ஒரு சில ஃப்ளாஷஸில் வந்து ஃப்ரீஸுன்ற மோட்லாம் இருக்கும், அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளாஷ் டியூரேஷன் வந்து ரொம்ப சின்னதாக வரும். இப்போது வந்து AD600 மாதிரி ஃப்ளாஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் அவுட்புட்டுக்கு என்ன ஃப்ளாஷ் டியூரேஷனே டிஸ்பிளே பண்ணும். பெரும்பாலும் அந்த ஃப்ளாஷ் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க இருக்க உங்களுக்கு வந்து ஆக்ஷனை ஃப்ரீஸ் பண்ண முடியும், ரொம்ப ஷார்ப்பான பிக்சர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ரஞ்சித். ஓகே, ஸோ அடுத்து கேட்டது, ஐ வாண்ட் அ சாஃப்ட் லைட், நம்ம ஸ்மால் மாடிஃபையர் லாங்காக வச்சாலும் கிடைக்கும்ல சார்? சி, ஸ்மால் மாடிஃபையர் நீங்கள் லாங்காக வச்சான்னா கண்டிப்பாக சாஃப்டாக வராது, ஹார்டாக தான் வரும். ஓகே, நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், இல்லாட்டி வந்து பேரா போகணும். ஸோ நீங்கள் இன்ஃபேக்ட் நீங்கள் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் லாங்கராக லைட்டு கொண்டு போக போக உங்களுக்கு வந்து லைட்டோட சைஸ் வந்து பெருசாக வந்து போயிட்டே இருக்கணும்.
இதுதான் மேட்டர். ஓகே, பானு என்னமோ கேட்டிருக்காரு, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஆம்பியன்ட் லைட் இன் அ டார்க் ரூம் கேன் ஃப்ரீஸ் த சப்ஜெக்ட் இன் 1/10 seconds டூ. அஃப்கோர்ஸ் டார்க் லைட்ல வந்து உங்களுக்கு வந்து டெஃபினட்டா வந்து டார்க்கான ரூம்ல நம்ம ஃபிளாஷ் மட்டும்தான் ஒன்லி லைட்டா இருந்துச்சுன்னா நீங்க நீங்க வந்து 1/10 seconds கூட வந்து ஆக்சுவலி ஃப்ரீஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி ஒரு நல்ல பாயிண்ட். ஓகே, ஏன்னா வந்து ஃபிளாஷ் வந்து ஒரு ஷட்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஓகே, அது வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் டைமுக்கு தான் வந்து அவுட்புட் வரும். ஸோ அதை வச்சே வந்து நீங்கள் 1/10 seconds வந்து நீங்கள் வந்து ஷூட் பண்ணாலும் ஃப்ளாஷ் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மின்றதுனால உங்களுக்கு வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் 1/10 seconds நீங்கள் கேமராவே ஆட்டினாலும் ஃப்ளாஷ் தான் ஒன்லி சோர்ஸ் ஆஃப் எக்ஸ்போஷராக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரீஸ் தான். அதுதான் பானு வந்து சொல்ல வர்றார். தேங்க்யூ பானு, நல்ல ஒரு பாயிண்ட். இங்கே அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹை ரமேஷ் யாதவ், கோபால் வேற என்ன சொல்கிறாரு, ரிஃப்ளெக்டர்ஸ் ஆஸ் கீலைட். ரிஃப்ளெக்டர்ன்றது வந்து கீலைட்டாக இருக்கவே முடியாது கோபால். ஏ ரிஃப்ளெக்டர் கேன் பி ஆல்வேஸ் ஒன்லி அ ஃபில். ஏன்னா ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட்டை தான் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். கீலைட் சி கீலைட்டுனா என்ன ஃபஸ்ட்டு, இப்போ வந்து ஒரு ஸ்டுடியோவா ஒரு ஸ்டுடியோவில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, எந்த லைட் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ரீடிங் எடுக்கிறீங்களோ அதான் கீலைட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து ஒரு லைட் இப்போ நான் வந்து என்னை போட்டு இந்த சைட்லேருந்து லைட் இங்கே வருது இல்லையா, இந்த லைட் இங்கே வருது இல்லை, இதுதான் கீ லைட். ஓகே, இதை தான் நான் மெஷர் பண்ணுவேன். இது வந்து F5.6. ஓகே, இப்போ ஃபில்ல வந்து லைட்டாக இந்த சைடில் வந்து ஷேடோ வந்து வரணும்னு நினச்சேன்னா ஸோ ஒரு ஸ்டாப் வந்து கம்மியாக இருக்கும். ப்ராப்ளி F4 மெஷர் பண்ணும், இல்லை வந்து F2.8 மெஷர் பண்ணால் இன்னும் ஷேடோ டீப்பாக இருக்கும். ஸோ ஒரு கீ லைட் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபில் எவ்வளோன்னே சொல்லுவோம். இப்போ வந்து ஃபில் லைட் வந்து கீ லைட்டோட வந்து கம்மியாக இருந்ததுன்னா லோ கீ லைட்டிங், ஃபில் லைட் வந்து கீ லைட்டோட அதிகமாகவும் ஈக்குவலாக இருந்தால் ஹை கீ லைட்டிங்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கீ லைட்டு தான் எப்போவுமே பேஸ். ஸோ அந்த லைட்டில் கீ லைட்லேருந்து வர லைட்டை வந்து மடக்கி நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி திரும்ப வந்து ஷேடோவில் அடிக்கிறது தான் வந்து ரிஃப்ளெக்டருக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ வந்து ரிஃப்ளெக்டர் வந்து கீ லைட்டை வந்து கன்சிடர் பண்ண முடியாது, பட் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் கன்சிடர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்டையர் சப்ஜெக்ட் வந்து ஒரு ஷேடோவில் நிற்கிறாங்க, ஓகே லைட் எங்கேயோ வந்து அடிக்குது, அது வந்து ரிஃப்ளெக்டர் மட்டும்தான் அடிக்குது. ஸோ அப்போ ரிஃப்ளெக்டர்ல இருந்தால் லைட்டே வந்து போகுதுன்னு போது ரிஃப்ளெக்டர் வந்து கீ லைட் ஆயிரும். பட் பெரும்பாலுமான சுச்சுவேஷன்ல வந்து ரிஃப்ளெக்டர் வந்து கீ லைட்டை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பேசிக்லி கீ லைட்டுன்ற ஒரு அர்த்தம் என்னன்னா அந்த லைட் பேஸ் பண்ணி தான் மற்ற லைட் எல்லாமே மெஷர் பண்றோன்றது தான் கீன்னு சொல்லுவோம். அதுதான் கீ, சாவி மாதிரி. ஓகே, ஸோ பெரும்பாலும் வந்து ரிஃப்ளெக்டர் வந்து கீ லைட்டா இருக்காது, பட் ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா கீ லைட்டு ரிஃப்ளெக்டர் கூட கீ லைட்டா எடுக்க முடியும். ஓகே, ரிஃப்ளெக்டர் ஹாவ் அ ராங் த்ரோ ஆஃப் லைட் சிமுலேட்டிங் டீப் ஆக்டம். ரிஃப்ளெக்டர் பிடிக்கிறதே ஒரு கலைங்க. ஸோ இப்படி மடக்கி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா த்ரோ இருக்கும். பட் வந்து டீப் ஆக்டா அளவுக்குலாம் த்ரோ இருக்காது கோபால், அது வாய்ப்பு இல்லை. ரஞ்சித், இது ரொம்ப டெக்னிக்கலான விஷயம், டீப் 0.1 இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இது வந்து இங்கே போவேன்னா நான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது வந்து சொல்லிட்டு இருக்கேன். அது ரொம்ப டெக்னிக்கலாக போகும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்போஷர் பேட்டர்ன் எவ்வளோ டைமில் வந்து எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகுது அது எல்லாமே வந்து சொல்லணும். இங்கே வந்து நம்ம மெயினாக வந்து அந்த ஆர்ட் சைட் ஆஃப் லைட்டிங் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். டெக்னிக்காலிட்டிஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகணும். இந்த T0.1லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிறையா பேர் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ ஐ எம் ஜஸ்ட் சேஃப்லி எலிமினேட்டிங் இட். ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஒன் திங் மனா ரஞ்சித் சொல்கிறது வந்து என்னென்னா, இந்த மாதிரி டிஸ்பிளே வந்து பண்ணும். ஓகே, அந்த T0.1 அப்படின்னு வந்து டிஸ்பிளே பண்ணோன்னா என்னன்னா அது எவ்வளோ 1/1000 இது என்னன்றது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, எல்லா அந்த ஒரு பெரும்பாலுமான பெரிய லைட்ஸ் எல்லாம் வந்து அது வந்து டெஃபினெட்லி டிஸ்பிளே பண்ணும். ப்ரோ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ண ஜஸ்ட் ஃப்ரீஸ் மோடன் கொடுத்துருப்பாங்க. AD6000 கோடாக்ஸ்லாம் வந்து ஒரு ஒரு டைம்லையும் வந்து எவ்வளோ ஒன்று டிஸ்பிளே பண்ணி, ஏன்னா 1/2000 டிஸ்பிளே பண்ணுதே ரஞ்சித், அது என்ன மேட்டர் அது, அது சொல்லுங்களேன். அதுவும் கூட நான் பார்த்துருக்கேன் ஒரு சில டிஸ்பிளேஸில், பட் அதெல்லாம் நான் பெருசாக கவனிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இவ்வளோ டியூரேஷன் வருதுன்னு எனக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும், அந்த ஃபீல்ட் வச்சு நான் வந்து ஷூட் பண்ணிக்கிறேன். ஸோ நன்றி. ஐ வாண்ட் குட் ட்ரைபாட், டெல் மீ சார். குட் ட்ரைபாட்னா என்ன, எவ்வளோ உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கோ அவ்வளோ நல்ல ட்ரைபாட், உங்களோட பட்ஜெட் எது வந்து இடம் கொடுக்குதோ அதுதான் நல்ல ட்ரைபாட். ரொம்ப சிம்பிள். ஸோ
I recently saw a professor using continuous shutter with AD200 in full output. I told him, you will find a temperature indication on a flash and restart only. Correct, Prabhu. எப்பவுமே வந்து ஒரு ஃப்ளாஷை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெஸ் பண்ணால் அவுட்புட் வந்து டெஃபினெட்லி பாதிக்கப்படும், நடக்கும். ரஞ்சித், நீங்கள் வேற ஏதாவது இந்த T.1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் அப்படியே கமெண்ட்ல போட்டுருங்க, இல்லாட்டி லிங்க் ஏதாவது கொடுத்துருங்க, மக்கள் வந்து பார்க்கட்டும். ஆக்சுவலி லெட் தெம் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த டியூரேஷன். நான் மெயின் ப்ரெசன்டேஷன்ல கொண்டு வரல, பட் வந்து நீங்க லிங்க்ஸ் ஏதாவதுன்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, மக்கள் வந்து கண்டிப்பா வந்து ரீட் பண்ணுவாங்க. ரஞ்சித், தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் தட் திங் அப். இன் பேக்லைட் சிச்சுவேஷன் ஐ யூஸ் ரிஃப்ளெக்டர்ஸ் டு இலுமினேட் தி ஃபேஸ், தட்ஸ் வை தட்ஸ் வாட் ஐ மென்ட். ஓகே, நீங்க பேக்லைட் சிச்சுவேஷன்ல வந்து ரிஃப்ளெக்டர் வந்து என்னதான் யூஸ் பண்ணாலும் உங்கள் பேக்லைட்டோட வந்து ரிஃப்ளெக்டர்ல அதிகமா லைட் வருதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய சிச்சுவேஷன்ல வராது. ஸோ உங்க சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் டெஃபினெட்லி அதை தான் கீலைட்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். பேக்லைட்டை வந்து கீலைட் வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பிரபு, அது பிரச்சனை இல்லை, அது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. ரெண்டையும் ஒன்றா வச்சு ரீட் பண்ணிட்டேன். ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு டிடிஎல் மோட் ஒர்க்ஸ் வைல் யூசிங் மல்டிபிள் லைட் சோர்சஸ்? பாலாஜி, டிடிஎல்ன்றது வந்து ஓகே, அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் மோட். எப்படி வந்து ஆட்டோ எக்ஸ்போஷர் வச்சு ஆட்டோவில் வந்து கேமராவில் வச்சு எடுக்கிறீங்களோ, லைட்டு வந்து எவ்வளோ த்ரோ பண்ணுறோன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பார்க்கறது தான் டிடிஎல்ன்ற ஒரு விஷயம். ஸோ டிடிஎல் நீங்கள் வந்து மல்டிபிள் லைட்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் லைட் என்ன நினைக்குதோ அதுதான் த்ரோ பண்ணும். ஸோ டிடிஎல்ல வந்து எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் உண்டு. இப்போ ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஃபேக்ட் வந்து நான் ரஞ்சித் வந்து எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு சொன்னா, டிசிஎம்னு ஒரு பட்டன் இருக்கு கோடாக்ஸ் எக்ஸ்ப்ரோ ட்ரிகரில், அது அமுத்திட்டீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிடிஎல் வந்து கரெக்டாக வந்து உங்கள் லைட் அவுட்புட் வந்து பக்காவாக இருக்குன்னா அது ஒரு அமுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டிடிஎல் கன்வெர்ட்டட் டு மேனுவல்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து அந்த அவுட்புட் அதே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க, உங்கள் பவுன்ஸு கிவுன்ஸு எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு, அந்த டிடிஎல் எடுத்து அந்த ரீடிங் செட் ஆயிடுச்சுன்னா டிசிஎம் பட்டன் அமுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் லைட் சோர்ஸஸில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு லைட்டும் வந்து டிடிஎல் அவுட்புட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், அது ஒவ்வொரு லைட்டுக்கும் தனியாக வந்து நீங்கள் வந்து குரூப்ஸ் வச்சு நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. மோஸ்ட்லி மல்டிபிள் லைட் சோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நான் டிடிஎல் வந்து டெஃபினெட்லி யூஸே பண்ண மாட்டேன். அது வந்து அதுவாக ஒன்று டிசைட் பண்ணி அவுட்புட் அடிச்சுட்டு இருக்கும், எனக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து மல்டிபிள் லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் வந்து மை லைட்ஸ் வில் பி ஆல்வேஸ் செட் இன் மேனுவல். ஏன்னா சிங்கிள் லைட்லேயே வந்து நான் மேனுவல் தான் யூஸ் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் லைட் எவ்வளோ அவுட்புட் கொடுக்குதுன்றது என் கையில் தான் இருக்கும், லைட் டிசைட் பண்ணக்கூட நான் தான் டிசைட் பண்ணும். அதனால் நான் வந்து லைட்டிங் பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் டைம் மேனுவல் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 10% ஆஃப் டைம் வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து டீடைல் யூஸ் பண்ணுவேன். ஸோ கைண்ட்லி சஜஸ்ட் ஆல் இன் ஒன் ஃபிளாஷ் ஃபார் இன்டோர் அண்ட் அவுட்டோர், ஐ வில் பை தெம் சூன். பிரசாத், நீங்கள் வந்து ஒரு ஹாபிஸ்டாக இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் லைட் சோர்ஸஸ் வந்து ஃப்ளாஷில் தேடாதீங்க, நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட், விண்டோஸ் அந்த மாதிரி தேடுங்க. அது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஆர்டிஸ்டிக்கான அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ஆல் இன் ஒன் ஃப்ளாஷின் போது நீங்கள் ஆன் கேமரா ஃப்ளாஷ் வந்து ஆஸ் அ ஹாபிஸ்ட், ஆஸ் அ எஸ்பெஷலி ஆஸ் அன் ஆர்டிஸ்டிக் பர்சன் வந்து நீங்கள் வாங்காதீங்க. மேபி ஐ வுட் சஜஸ்ட் அ ஃப்ளாஷ் லைக் AD200 அரௌண்ட் 20K பட்ஜெட்டில் வரும். உங்களுக்கு என்ன மாடிஃபையர்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை சஜஸ்ட் பண்ணுறேன், தாராளமாக வாங்குங்க V860 ஃப்ளாஷ். உங்களுக்கு சி ஃப்ளாஷ் இஸ் அ மேட்டர் ஆஃப் பட்ஜெட் தான். ஓகே, ஸோ கோடாக்ஸ் விட விலை கம்மியான ஃப்ளாஷும் இருக்குது, ப்ரோஃபோட்டோ மாதிரி கோடாக்ஸோட விலை அதிகமான ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ உங்கள் விலைக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஸோ பட் வந்து நம்ம பெஸ்ட்டு தான் உலகத்தில் வேணுமான்னு கேட்டேன்னா நான் அப்படி பார்க்க மாட்டேன். நான் பார்க்கறது எப்படின்னா நமக்கு நம்மளோட யூஸ்க்கு நம்ம பர்பஸ்க்கு எது வேணும் இது போதுமானு நினைப்பேன். எனக்கு தெரிஞ்சு V860 Mark II வந்து இட்ஸ் அன் எக்ஸலன்ட் ஃப்ளாஷ். நான் 2 வருஷம் யூஸ் பண்ணேன், இப்போ V1 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் V860 ஃப்ளாஷில் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா மேக் மாடல்லாம் வந்து ஈஸியாக போட்டுருக்கேன். ஸோ அதனால வந்து ஐ ஸ்டில் ப்ரிஃபர் V860. ஸோ நீட் கன்சிஸ்டன்ட் அவுட்புட் ஆல்வேஸ் மேனுவல், கண்டிப்பாக பண்ணும். டிடிஎல் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் வந்து எப்போவுமே வந்து அடி வாங்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ
ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் மேனுவல் வென் இட் கம்ஸ் டு ஃபிளாஷ். என்னோட செட்டிங்ஸ் கேமரா செட்டிங்கும் மேனுவலாக தான் இருக்கும், என்னோட ஃபிளாஷ் அவுட்புட்டும் மேனுவலாக தான் வச்சுருப்பேன். இப்போ ரீசெண்டாக ஒரு டான்ஸ் சீரீஸ் வந்து ஒன்று ஸ்டுடியோவில் எடுத்தேன், அந்த பிக்சர்ஸ் வந்து நான் காட்டுறேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதுலேயும் வந்து ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக வேணுன்றக்காக வந்து இந்த மேட்டரை வந்து நான் காட்டுறேன், பாருங்க உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரில, காட்டுறேன். ஸோ ஷேர் ஸ்க்ரீன் போட்டு ஸோ இல்லை டான்சர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, இவங்கெல்லாம் சால்சா ஆர்டிஸ்ட், இந்த பிக்சரில் இருக்கிறவர் தான் வந்து சால்சா மெட்ராஸோட ஃபவுண்டர் அருண் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர். இப்போ டான்சஸ் எல்லாம் யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக சால்சா மெட்ராஸோட வெப்சைட் போய் பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு சில பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வேணுன்றக்காக அவங்க வந்து கேட்டாங்க. இது எல்லாமே ஸ்டுடியோவில் எடுத்தது, மேக்ஸிமம் மினிமல் லைட்ஸ் யூஸ் பண்ணி தான், மேக்ஸிமம் ரெண்டு இல்லை மூணு லைட் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்கு மேலே யூஸ் பண்ணி ஸ்டுடியோன்றனால லைட் நிறையா இருக்குல்ல, ஸோ அதனால நிறைய டைம் ரிஃப்ளெக்டர் கூட யூஸ் பண்ணாமல் எனக்கு சௌரியம் போல் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்கும், கலரும் காட்டுறேன், எனக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸில் எனக்கு என்னமோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக எடுத்தது. சால்சா வந்து ரொம்ப ஒரு இன்டிமேட்டான டான்ஸ் ஃபார்ம், ஸோ அந்த ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சு போகிற மாதிரி ஒரு டான்ஸ் ஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் வந்து சால்சாலாம் வந்து பார்க்க முடியும். ஸோ ஒரு லாட்டின் அமெரிக்கன் டான்ஸ் அது, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸோ அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுது. ஸோ இது ஒரு பர்டிகுலர் போஸ் மாதிரி இந்த பெண்டிங் அந்த கிரேஸ்ஃபுல்லான மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அப்போ எடுத்தது இவங்க ஸ்னேஹான்னு ஒரு டான்சர். ஸோ ரொம்ப டக்குன்னு ஜம்ப் ஆகி மேலே உட்காருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் நிறையா மூமெண்ட்ஸ் வரும், அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு வந்து ஷூட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் லைட் சோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஷூட் பண்ணது, மேக்ஸிமம் ஃபில் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுருப்பேன், நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு கீ லைட் வந்து இவருக்கு கிடைக்குது பியூட்டி டிஷ்ஷு, சைடில் கிரிட்டு போட்டு அந்த ஒரு சின்ன ஒரு செப்பரேஷன் கொடுக்கணுன்றக்காக ஒரு கிக்கர் வச்சேன், பேக்ரவுண்ட் வந்து ஒரு லைட்டு வந்து இருக்குது. ஆக்சுவலி இதில் இருக்கிற லைட்டே பேக்ரவுண்ட் போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நான் அதை வச்சே நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன், பேக்ரவுண்டுக்கு வந்து தனியாக லைட் வைக்கணும் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் வைப்பேன். ஸோ அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக எடுத்தேன். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்டராக வேணுமா, பெரிய லைட் யூஸ் பண்ணால் சாஃப்டராக வரும், இது இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து சாஃப்டராக வேணுன்றக்காக பெரிய ஒரு ஆக்டா யூஸ் பண்ணேன், இல்லாட்டி வந்து நார்மலி பியூட்டி டிஷ் வந்து யூஸ் பண்ணுவேன், இதெல்லாம் வந்து ஆக்டா யூஸ் பண்ணது. ஸோ இதில் வந்து அந்த ஹேர் செப்பரேஷன் வேணுன்றக்காக ஒரு பேக் லைட் வந்து யூஸ் பண்ணது. ஸோ இங்கேயும் வந்து ஹேர் லைட் லைட்டாக ஒரு தின் செப்பரேஷன் தான் கொடுத்துருப்பேன், ரொம்ப ஹைலைட் ஆகிற மாதிரிலாம் வைக்கலை நான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டு இது கொஞ்சம் ஒரு அவங்களே வந்து ஆர்டிஸ்டிக்காக ஒரு போஸ்ட் தந்தாங்க, அந்த ஒரு கிரே ஸ்கேலில் வந்து அப்படியே கொண்டு வந்த இமேஜ், நிறைய ரீடச்சிங்கே பண்ணல ஆக்சுவலி சொல்லப்போனால், அங்கே அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற அழுக்கு அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ண, ஸ்கின் எல்லாம் ரீடச்சே பண்ணல, அந்த ஒரிஜினாலிட்டி ஃபீல் இருக்கணுன்றக்காக அப்படியே வந்து விட்டது. ஸோ டூ டிஃப்ரெண்ட் டான்சர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எப்போவுமே வந்து கீழ் போர்ஷன் வந்து நிறைய ஷேடோஸ் வரும், ஸோ அது ஃபில் பண்ணுறது வந்து நிறையா டைமே கஷ்டமாக இருக்கும், பட் அந்த ஷேடோஸ் வந்து நான் நிறைய டைம் விட்டுருவேன், அது ஈஸியாக வந்து ஃபோட்டோஷாப்பில் ரிமூவ் பண்ணலாம், இல்லாட்டி வந்து அதுக்கு செப்பரேட்டாக வந்து ஒரு லைட்டே ஆட் பண்ண வேண்டியிருக்கும், ஏன்னா வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வச்சு சம்டைம்ஸ் வந்து நிற்கும் போதோ இதனோ கீழே இருக்கிற ஷேடோஸ் வந்து போகவே போகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லைட் கீழே போட்டிருப்பேன், அந்த லெக்ஸ் எல்லாம் வந்து கிளியராக வரும்ன்றக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஈஸிலி வந்து ஒரு நாலு லைட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஷார்ட்ஸ்க்கெல்லாம். ஸோ அந்த எவ்வளோ லைட் யூஸ் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் ஸ்டுடியோக்குள்ளெல்லாம் நம்ம என்ன ஃபீல் கொண்டு வரணுன்றது பொறுத்து தான், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லே கட் பண்ணியிருப்பேன் இந்த ஷேடோ வரணுன்றக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணது. ஸோ எஸ்பெஷலி டான்ஸ் இதெல்லாம் வரும்போது எனக்கு அந்த ஒரு மாடலிங்னு சொல்லுவாங்க, ஒரு 3D வந்து தெரியணும்னு நினைப்பேன், அந்த மாதிரி தான் லைட்டிங் பண்ணுவேன், ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து நான் லைட் பண்ண எனக்கு பிடிக்காது, ஒரு சாஃப்டாக இருந்தாலும் அந்த ஒரு 3D இருக்கணும்னு நினைப்பேன்.
ஸோ அந்த மாதிரி எடுத்த ஷார்ட்ஸ் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ராஸ்டி லைட், பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி டிஷ்ஷு, பார்த்தீங்கன்னாவே தெரியும் கரெக்டாக வந்து ஒரு ஷேடோ பாருங்கள் எப்படி லூப் லைட் மாதிரி வந்து ஷேடோ வந்து விழுந்திருக்கும். ஹேருக்கு வந்து தனியாக ஒரு லைட் வச்சுருந்தேன், பேக்ரவுண்ட் லைட்டே வைக்கல. ஸோ இந்த மாதிரி கான்ட்ராஸ்டியாக வேணும்னா நீங்கள் வந்து பியூட்டி டிஷ் ஒரு சின்ன லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டியாக வரும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், இங்கே ஒரு லைட்டு, சின்ன ஒரு கிக்கர், ஜஸ்ட் ஒரு செப்பரேஷன் வர்றக்கு, இந்த கோட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து செப்பரேட் வர செப்பரேஷன் வர்றக்கு. சொல்லப்போனால் எனக்கு இந்த இடத்துல வந்து லைட்டு வேணாம், பட் ஓகே அது அந்த ஃபேஸ்க்கு வந்து அவரோட சீக் வந்து ஹைலைட் ஆனது நல்லா இருக்குன்றனால விட்டேன். மோஸ்ட்லி வந்து ஃபேஸ்க்குள்ளே வந்து லைட் லீக் ஆச்சுன்னா நான் வந்து எதாவது வச்சு கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த ஷார்ட்லாம் உள்ள லைட் வந்துருந்தா நல்லாவே இருந்திருக்காது. ஸோ இந்த ஹேரு இந்த ஒரு செப்பரேஷனுக்காக தான் இந்த லைட்டு. ஸோ அந்த ஃபீல் இதெல்லாம் வரணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக கான்ட்ராஸ்ட், இதுலலாம் ஷேடோ இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ஷேடோ இல்லாட்டி நல்லா இருக்காது. பட் ஸ்டில் நான் கிரிட்டு எல்லாமே வந்து கிரிட்டு ரெண்டு லேயர் ஆஃப் டிஃப்யூஷன்லாம் யூஸ் பண்ணனால சாஃப்ட்னஸும் இருக்கும் டைரக்ஷனாலிட்டியும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சது, அண்ட் லைட்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக வச்சிருந்தனால உங்களுக்கு ஸ்ப்ரெட்டு கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டமேனி ஃபில் பண்ண லைட்டு, ஏன்னா உங்களுக்கு அந்த பண்ணும்போது அந்த ஃபீல் வரும். ஸோ இது அகெயின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் லைட்ஸோ ஸ்டாப்லேருந்து அடிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ஷேடோஸ் அதெல்லாம் வரணும்னு நினச்சி அதை எடுத்தது. ஸோ இது எனக்கு என்னோடய ஷார்ட்டோட பிளானே இது தான். இதில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், சிங்கிள் லைட்ஸோ பெரிய லைட்டு, ஒரு ஒரு பெரிய ஒரு ஆக்டாவை வந்து மேலே ஏற்றிட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுவும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். என்னோடய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு திலகராஜன், மோஸ்ட்லி எந்த ஷூட் இருந்தாலும் எனக்கு மோஸ்ட் ப்ரிஃபர்ட் பர்சன் டு ஹெல்ப் வந்து இவர் தான். அவர் ஆன்லைனில் இருக்காரான்னு தெரில, இவர் கூட ரெகுலராக நைட்லாம் போய் டீ குடிக்கிறது எல்லாமே பண்ணுறது இவர் கூட தான் பண்ணுவேன். ஸோ எந்த ஷூட் இருந்தாலும் இவர் என்னை கூப்பிடுவார். இவருக்கு நான் தான் அசிஸ்டண்ட், அவருக்கு நான் அவருக்கு வந்து நான் அசிஸ்டண்ட்டு, எனக்கு வந்து அவர் அசிஸ்டண்ட். நாங்கள் ரெண்டு பேரும் எப்போவுமே அசிஸ்டன்ஸ் ஃபார் ஈச் அதர் அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய்டு, பிடிச்சிருந்தா சொல்லுங்க வாட் எவர் இஸ் யுவர் கமெண்ட். ஸோ நிறைய கமெண்ட் வந்திருக்கோம், ஐயோ நான் பார்க்கவே இல்லை. ஸோ ரஞ்சித்து போட்டிருக்காரு, பிரபுஜி இட் இஸ் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஃபங்க்ஷன் as you have explained it will slow down the recycle time at any given power the continuous number of shots that can be fired is mentioned in the manual. அது எல்லாருமே படிங்க, ரஞ்சித் சொல்றது எல்லாமே படிங்க. அவர் வந்து கோடாக் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். ஒரு சில லிமிட்டேஷன், ஒரு எந்த ஃப்ளாஷாக இருந்தாலும் எப்போ ஏற்பட்ட ஒரு டிவைஸ் இருந்தால் அதோட லிமிட்டேஷன் இருக்கும். நம்ம ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் அந்த லிமிட்டேஷன் வந்து என்னன்னு தெரிஞ்சு ஒர்க் பண்ணிங்கன்னா அநியாயமாக ஏதாவது ஒரு ஷார்ட்டு வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ சி வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அந்த ஆஸ் லாங் ஆஸ் யூ டோன்ட் டிஸ்டர்ப் த அனிமல் நீங்கள் வந்து ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறது வந்து தப்பு இல்லை. யாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ண, வைல்ட் அனிமலாக இருந்தால் என்ன மனுஷனாக இருந்தால் என்ன, யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஸோ எஸ்பெஷலி வாயில்லாத ஜீவன் கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது என்னோட இது. பட் ஆனால் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சில பேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ் எல்லாம் வந்து அது இட் ஓன்ட் மைண்ட். ஸோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டே யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். எந்த பேர்டு எந்த அனிமல் வந்து டிஸ்டர்ப் ஆகும் ஆகாது அது பற்றியான கொஞ்சம் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் வந்து அந்த மாதிரி வைல்டுன்னு போகும்போது நான் எடுக்கும்போது கண்டிப்பாக ஃப்ளாஷ் எனக்கு யூஸ் பண்ணுறது விருப்பமே இருக்காது, லைட்டு பார்த்து எடுத்துக்க வேண்டியதுதான். இன்னொரு அனிமலை டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. பிரியாணி ஞாபகப்படுத்தி விட்டீங்க சிவம், எனக்கு பார்சல் சொல்லுங்க. ஸோ ஓகே கோபால், வாட் ஷுட் பி த எக்ஸ்போஷர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கீ கிக் வெர்சஸ் ரிம்? ரொம்ப சிம்பிள் ரஹ்மான், உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு கீ லைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஒரு ஷார்ட் எடுத்துக்கலாம். இந்த ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ லைட் வந்து ஃபேஸுக்கு வச்சுருக்கேன். ஃபேஸுக்கு வச்ச பிறகு இப்போ கிக்கு வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு ஹைலைட் இருக்கணும், ஹேர் லைட்டோ கிக் ஒரு ஹைலைட் இருக்கணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து F4 வந்து எக்ஸ்போஷர் வச்சிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு கிக்கரில் வந்து அட்லீஸ்ட் 5.6 வச்சுருப்பேன். ஸோ அந்த ஹைலைட் தெரியணும்னா 5.6 வந்து வைக்கணும். இல்லை வந்து F8 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு ஸ்டாப் டிஃப்ரென்ஸ் ஆயிரும், நல்லாவே ஹைலைட் தெரியும். ஸோ உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எப்படி வேணும்னு பொறுத்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு லைட் மீட்டர் வந்து கூட வச்சுக்கிறது எப்பவுமே நல்லது. இல்லாட்டியும் வந்து நம்ம டிஸ்பிளே பார்த்து பார்த்து ஒர்க் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ 685 V86 ஆஃப் கேமரா ஃப்ளாஷ் யூஸ் பண்ணலாமா லைக் வெட்டிங் அவுட்டோர் ஷூட் எஸ் பிராக்கெட்ஸ் ஆஃப் ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுற மாதிரி ஐ லைக் ஏடி. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ யூஸ் பண்ணுங்க பிரச்சனை. ஆனால் வந்து 685 860 வந்து நீங்கள் வந்து அவுட்டோரில் வந்து யூஸ் பண்ணால் வந்து அந்த அவுட்புட் வந்து நிறையா சுச்சுவேஷனில் பத்தாது. அதனால நான் வந்து AD200 யூஸ் பண்ணுறேன். நான் AD200 யூஸ் பண்ணும்போதும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஈவினிங் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் வந்து நான் பெரும்பாலும் ஷூட்டே பண்ண மாட்டேன். அதனால தான் எனக்கு AD200 மட்டும் வச்சு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. இப்போ நீங்கள் வந்து டே டைம்லலாம் ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஹையர் அவுட்புட் தேவைப்படும். ஸோ இப்போ ரூம்குள்ளே தான் ஷூட் பண்ணுறீங்க, மண்டபத்துக்குள்ளே தான் ஷூட் பண்ணிங்கன்னா ஃப்ளாஷே வந்து எஸ் ப்ராக்கெட்டில் போடுறதே வந்து போதும், ISO ஏற்றிக்கலாம், அவ்வளோதான். நன்றி பிரகாஷ். ஒரு நிமிஷம், கிக்கர் லைட்டுன்றது வந்து ஒன்றும் இல்லை மக்கா, நான் அது எக்ஸாம்பிள் காட்டுறேன். கிக்கர் லைட் யூஸ் பண்ணியிருந்தேன், இருங்க மறந்துட்டேன். இப்போ அருணோட பிக்சர் பார்த்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து ஒரு ஹைலைட் பண்ணுது இல்லையா, அது ஒரு டார்க் பேக்ரவுண்ட்ல இருந்து அவரோட உருவத்தை வந்து செப்பரேட் பண்ணுது இல்ல, அதுதான் கிக்கர் லைட். ஒரு சைட்ல வந்து கொடுக்குற ஒரு லைட் பேக்ரவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம், அதுதான் வந்து கிக்கர் லைட்டுன்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து பெட்டர் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அதுதான் கிக்கர். ரஞ்சித் ஏதோ கேட்குறாரு, பிரபு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் ஹீ இஸ் யூசிங் ஃபுல் பவர் ஆஃப்டர் 30 ஷாட்ஸ் ஹீ ஷுட் கிவ் அ ஸ்மால் பிரேக் ஃபார் த ஃபிளாஷ் அண்ட் ஹீட் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வில் கெட் ட்ரிகர்ட். அந்த 30 ஷாட் முடிச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஃப்ளாஷோட ஃபங்க்ஷனே டீஜென்ரேட் ஆகிடுது. அது 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 ஹீட்டு வந்து முடியறதுக்குள்ள நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். ஸோ தயவுசெய்து அந்த அந்த ஓவர் ஹீட் ப்ரொடக்ஷனை வந்து தொட்டுறாதீங்க, அந்த லிமிட்டை என்னை பொறுத்த வரைக்கும் தொட்டுறாதீங்க. ஸோ அது திரும்ப வந்து ரீகெயின் ஆயிரும்ன்றது வேறு விஷயம், அதுக்கு ஏன் அந்த அது வரைக்கும் போகணும். ஸோ அது பண்ணாதீங்க. எப்போவுமே ஆன் கேமரா ஃப்ளாஷ் தயவுசெய்து ஃபுல் அவுட்புட்டில் யூஸ் பண்ணாதீங்க கண்டினியூஸாக. என்னை பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக 1-2 ஷாட் ஓகே, நிறையா ஷாட்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நன்றி ரஞ்சித். ஸோ அந்த ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக SK400 எலின்க்ரோம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணேன். ஸ்டுடியோவில் என்னென்ன என்ன ப்ராண்ட்லாம் மேட்டர் இல்லை. ஒன்ஸ் ஒரு ஃப்ளாஷ் சிங்க் ஆயிடுச்சுன்னா எல்லாமே ஆப்டிக்கல் ஸ்லேவில் போட்டிருப்பாங்க, எந்த ப்ராண்ட் இருந்தாலும் கடகடன்னு சிங்க் ஆயிரும். ஸோ கோடாக்ஸில் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நான் யூஸ் பண்ணுற ஒரே ட்ரிகர், எல்லாத்துக்கும் ஸ்டுடியோவாக இருந்தாலும் சரி அவுட்டோர் இருந்தாலும் ஒரே ட்ரிகர் யூஸ் பண்ணிக்கேன். எனக்கு நிறைய விஷயம் வந்து என்னோட யூசேஜ் பண்ணும்போது என் கேமராவில் நிறைய விஷயம் மாற்றிக்க எனக்கு பிடிக்காது. ஒரே விஷயம் இருந்தால் வந்து என்னோட ஒர்க்கில் வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அந்த ட்ரிகர் எப்படி வேலை செய்யுது, இது ஒழுங்காக இருக்கா, அது ஒழுங்காக இருக்கா, இதெல்லாம் நோண்டிகிட்டு இருக்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்காது எனக்கு. ஸோ ரொம்ப நன்றி மக்கா. ஒரு சல்சா அவங்க அந்த டான்சர்ஸோட ஷூட்டு வந்து ஒன்று பண்ணியிருக்கேன், நம்ம சேனல்லையே இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து போய் ஒரு தர பாருங்கள். அமேசிங் டான்சர்ஸ், ரொம்ப பிடிக்கும் அவங்கள. ஸோ நன்றி பிரகாஷ். பிரசன்னா ஏதோ கேட்குறாரு, தாராளமாக யூஸ் பண்ணுறாமக்கா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கிடையாது. உங்களுக்கு வெட்டிங்குள்ளே வந்து பெரிய பிரச்சனை இருக்காது, நீங்கள் அவுட்டோர் போகும்போது பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷில். ஸோ அட்லீஸ்ட் 8200 வேணும்னு நான் நினைப்பேன். ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. ஸோ ஐ ஹோப் இட் வாஸ் அ குட் செஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபீட்பேக் எது இருந்தாலும் சொல்லுங்கள், வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தாலும் வந்து கேட்கலாம். ஸோ யாராவது வந்து இன்னும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோடய யூடியூப் சேனல் ஹார்ன்பில் ஸ்டுடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட் பி லாட் ஆஃப் மோட்டிவேஷன் ஃபார் மீ, ஐ பி கம்மிங் அப் வித் மோர் ஸ்டஃப். நாளைக்கு வந்து நாளைக்கு சாயந்தரம் வந்து ஒரு அமேசிங் பைக்கர், ஒரு கிராஸ் கண்ட்ரி ஓட்டின பைக்கர், காஷ்மீர் டு கன்னியாகுமரி ரெக்கார்ட் டைமில் வந்து பண்ணியிருக்காரு, இந்தியா ஈஸ்ட் டு வெஸ்ட் ரெக்கார்ட் டைமில் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து நான் கூப்பிட போகிறேன். எப்போ எதுக்காக ஃபோட்டோகிராஃபியே பேசிகிட்டு இருக்கணும். ஸோ
என்னோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே ஹார்ன்பில் ஸ்டுடியோஸ் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்காக வந்து பண்ணல, எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸஸும் ஷேர் பண்ணும், ஒரு ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறக்காக தான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸஸ் மேக் லைஃப், வாழ்க்கைன்றது வந்து நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோன்றது தான். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை பயணங்கள் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து சேனலில் கூப்பிட போகிறேன். ஸோ இந்த வந்து ஒரு வெறும் இந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி டெக்னிக்காலிட்டி ரிவ்யூ சேனலாக இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு தெரியும் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் கம்மியாக தான் வரும், இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஷாப் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்தா தான் நிறைய பேர் வருவாங்கன்னு தெரியும். பட் ஓகே, நான் வந்து வேலை விட்டு வந்து ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்து எல்லாமே பண்ணுறது என்னோடய பேஷனுக்காக, எனக்கு என்ன பிடிக்கணுன்றக்காக வந்து, எனக்கு இது மனசுக்கு வந்து பிடிக்குதுன்றக்காக தான் நான் வந்து இத்தனை நாள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி சேனல்லாம் இருக்கும். எனக்கு இந்த யூடியூப்பில் வர மானிட்டைசேஷன் இதுலெல்லாம் வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, வர்றது வரட்டும், அது ஒரு சைடு ரிசல்ட்டு தான். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து தான் வந்து முன் வைப்பேன். எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து முன் வைக்கலான் இருக்கேன், உங்களோட சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ உலகம் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ஒரு கேமரா ரிவ்யூ பண்ணுறதாவே இருக்கணும். நிறையா பேர் வந்து ரொம்ப வருத்த தரக்கூடிய ஒரு விஷயம், இந்த கேமரா வந்து காலையில் தான் பிரிச்சிருவாங்க, மத்தியானம் ரிவ்யூ முடிச்சிருப்பாங்க. ஒரு சில கேமராஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் அப்போ தான் ரிலீஸ் பண்ணி உடனே வந்து இவங்க ஒப்பீனியன் ரிவ்யூலாம் சொல்லுவாங்க. அப்படி ஆக்சுவலி வந்து பண்ண முடியாது. ஒரு கேமரா ரிவ்யூ, ஒரு லைட்டு எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல தான் வந்து வேல்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி பிரகாஷ், நன்றி பாலாஜி, நன்றி பிரகாஷ், நன்றி ஹரி. ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ மிக்க நன்றி. ஸோ வேறு ஏதாவது ஃபைனல் க்வெஸ்சன்ஸ் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி வந்து இன்னொரு 2 மினிட்ஸில் வந்து செஷன் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பானு சொன்ன மாதிரி அவங்க ஜாஃப்னா அவங்களோட ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் வந்து இன்னைக்கு செல்வப்பிரகாஷ் வந்து பேச போகிறாரு. ஸோ அதை போய் பாருங்கள், ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு ஃபோட்டோகிராஃபர் செல்வப்பிரகாஷ். ஸோ நல்ல லேர்னிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் பாருங்கள். ஒரு கமெண்ட் வந்திருக்கு, லைட்டிங் வித் ஃப்ளாஷ். நன்றி ஹரி, நன்றி சிதம்பரம். ஸோ மிக்க நன்றி எல்லாருக்கும். ஸோ தேங்க்ஸ் அ லாட். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு 6:00 வந்து செஷனில் வந்து பார்க்கலாம்.